தற்சமயம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் சுழலும் சொற்போர். நெறியாளருடன் பேச்சாளர்களையும் மேடைக்கு அழைக்கின்றேன். சுழலும் சொற்போருக்கு தலைமை தாங்க வந்துள்ள எழுத்தாளர் சிறந்த பேச்சாளருமான எஸ் அரவிந்த் பாரதி அவர்களை அவைக்கு அறிமுகப்படுத்த இப்போது கவிஞர் இறைமதி அழகன் அவர்கள் மேடைக்கு வருகிறார். இலக்கிய கழகத்தின் தலைவர் திரு பத்ர வெங்கடேசன் அவர்கள் கேட்டுக்கொண்டபடி ஒரு சின்ன நன்றியையும், இன்று வெளியிடப்பட்ட பாவேந்தர் 127 என்ற இந்த அருமையான நூல், முழுக்க முழுக்க உள்ளே பாண்டியன் பரிசு அரசு ஆக்கப்பட்ட அந்த பாண்டியன் பரிசு காப்பியம் உள்ளே இருக்கிறது. அதை வெளியிட முழுச்சன செலவையில் ஏற்றுக்கொண்ட திரு போப்ராஜ் அவர்களுக்கு இலக்கிய கழகத்தின் தலைவராக நன்றியை தெரிவித்துக் சொல்லி பத்ர வெங்கடேசன் அவர் சொல்றார்கள். தனிப்பட்ட வகையில் எனக்கு ஒரு சிறு நன்றி, ஏனென்றால் மறந்துவிடக்கூடாது, இன்று மேடையில் தமிழ் வாழ்ந்து சொன்ன என்னுடைய மகள் இலக்கியா அந்த சில பல காலங்களாக மேடையிலே பாடாமல் இருந்து வந்தார். நாங்கள் வற்புறுத்துவதே இல்லை, ஆனால் நெப்போலியன் அவருடைய பாடும் பாட்டை கேட்டுவிட்டு இதற்கு மேடையில் பாட வைக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய பாட்டிலே எடுத்து கடந்த 15 நாட்களாக ஃபோனில் 10 நிமிஷம் தினம் பயிற்சி கொடுத்து, நேற்று வீட்டுக்குலாம் வந்து சிறத்தை எடுத்து அந்த பயிற்சி கொடுத்து அவர் அழகாக பாட வச்சிருக்காரு. அவருக்கு ஒரு சிறப்பான நன்றி உங்கள் சார். அடுத்து இன்றைய சிறப்பு சொற்பொழிவாளராக வந்திருக்கும் தம்பி அரவிந்த பாரதி அவர்களை பற்றி அறிமுகம். நமக்கெல்லாம் அறிமுகமான மக்கள் சிந்தனை பேரவையின் தலைவர் திரு ஸ்டாலின் குலசேகரன் அவருடைய புதல்வர் திரு அரவிந்த் பாரதி. ஆனால் இங்கே அழைப்பதற்கு மிக பொருத்தமாக என்ன காரணம் இருக்கும் என்று நானும் நினைத்து பார்த்தேன். பாண்டிச்சேரிக்கும் ஈரோட்டுக்கும் எப்பொழுதுமே ஒரு தொடர்பு உண்டு. பாரவேந்தருக்கும் பெரியாருக்கும் உள்ள தொடர்பு அது, புரிந்து கொண்டவர் புரிந்து கொள்வார்கள். அதை விட மிக முக்கியமாக நான் பார்ப்பது, இதை நான் அவரவர் இலக்கிய கழகத்துக்கு இன்னொரு மிக சிறப்பு, அவ்வளவு பெரிய மாமனிதரை ஸ்டாலின் முரசு அவர்களை சிங்கப்பூருக்கு முதலில் அழைத்த பெருமை இலக்கிய கழகத்துக்கு உண்டு. நான்காவது உண்டு. அவருடைய முதல்வரையும் இலக்கிய கழகம் அழைப்பது ஒரு சிறப்பு. அதில் தகுதி என்னன்னு பார்த்தா, அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். பாண்டிச்சேரிக்கும் ஈரோடுக்கும் தொடர்பு இருக்கு, ஆனால் பாண்டிச்சேரிக்கும் அரவிந்த பாரதிக்கும் உள்ள தொடர்பு மிக மிக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பு. ஏன்னா பாண்டிச்சேரின்னு சொன்னால் பாரதி பாவேந்தர் இலக்கிய வடிவிலும் மற்ற கவிஞர்களும் அங்கே வருவாங்க. ஆனால் சுதந்திர போராட்டத்திலையும் ஆன்மீகத்திலையும் மிகச்சிறந்த பெயரை பெற்றவர் அரவிந்தர். இன்னும் சொல்ல போனால் பாரதியார் பாண்டிச்சேரிக்கு வர முக்கியமான காரணம் தான் அரவிந்தர். அரவிந்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு தான் பாண்டிச்சேரிக்கு பாவேந்தரே வந்தார். அதை விட பாரதியாரையும் அரவிந்தரையும் இறைவரையும் பாதுகாத்தவர் பாவேந்தர். அந்த ரெண்டு பேர்த்தையும் அரவிந்த் பாவேந்தர் தான் அவர் ரெண்டு பேர்த்தையும் வச்சு பாதுகாத்தார். அரவிந்தரையும் பாரதியும் அந்த ரெண்டு பேர்த்தையும் தன்னுடைய பெயர் வைத்தவர் தான் அரவிந்த பாரதி. அரவிந்தர் பாரதி, அரவிந்தர் பாரதி ரெண்டு பேரும் பாண்டிச்சேரியிலே சில நாள் தங்கி அந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்தவர். அந்த வகையில் பாண்டிச்சேரியிலிருந்து வந்த முனைவர் அவர்கள் நடத்த இலக்கிய கழகம் அவர்களை அழைப்பது சாட பொருத்தம் என்று நினைக்கிறேன். அரவிந்த பாரதி வெகு சமீபத்தில் தான், வயது 26 தாண்டியவர், இன்னும் திருமண நாணை தீண்டாதவர். இது தரகுக்காக சொல்லப்பட்டதில்லை, ஒரு தகவலுக்காக சொல்லப்பட்டது. சுருக்கமாக சொன்னால் இவர் சிங்கப்பூரின் செல்லப்பிள்ளை. எப்படி என்று கேட்டால், ஸ்டாலின் குணசேகரன் என்பதை சுருக்கினால் எஸ்ஜி என்று வரும். எஸ்ஜி அரவிந்த பாரதி சிங்கப்பூரின் வந்திருக்கும் செல்லப்பிள்ளை. திருவிழாவில் இவர் திருவிழாவில் துடைத்த பிள்ளை. தந்தை நடத்தும் ஒவ்வொரு புத்தக திருவிழாவிலும் விருப்பத்தோடு தன்னுடைய விடுமுறை நாட்களை துடைத்த பிள்ளை. தமிழ் பேச்சு இவரது மூச்சு. தமிழகத்தில் தலைசிறந்த பேச்சாளர்கள் இருவற்றில் பேசியதுதான் இவர் பெரும்பாலும் சுவாசித்திருக்கிறார். எனவே தமிழ் பேச்சு இவர் மூச்சிலேயே உள்ளது. பள்ளி படிக்கும் போதே திறந்த வெளியில் துள்ளி விளையாடாது சிறந்த வழியில் தமிழ் பள்ளி விளையாண்டு இருக்கிறார். மாவட்ட மண்டல அளவில் நாவாட எழுந்து பல தனி தலைப்புகளில் பேச நின்றிருக்கிறார். முதல் பரிசுகளை பல முறை வென்றிருக்கிறார் பள்ளிக்காலத்திலேயே. பள்ளிக்காலத்தில் மிக குறிப்பாக இந்த நிகழ்வு தொடர்பாக பாவேந்தரின் பாடல்களை இவர் மேடையிலே பாடி தொடர்ந்து 4 ஆண்டுகள் பல பரிசுகளை பெற்றவர். அதைவிட ஒரு கல்லூரியில் படிக்கும் ஒரு மாணவரே இன்னொரு கல்லூரிக்கு சிறப்பு சொற்பொழிவாளராக இருந்து வரலாறு படைத்தவர் தம்பி அரவிந்த பாரதி அவர்கள். மேடை பேச்சு தவிர உள்ளத்துக்கு தமிழ், உடல் உள்ளத்துக்கு கராத்தாக பயின்றவர். அதில் கரும் பட்டணி பெற்றவர். புகைப்படக் கலையில் பேராகவும் உற்றவர்.
அந்த கலையை கற்றதோடு இல்லாமல் மற்றவருக்கும் கற்பித்தும் வருபவர். ஒரு மிக முக்கியமான செய்தி, நம்முள் ஒரு இளைஞர் ஒரு ஆங்கில நாவலை எழுதி வருகிறார். ரோலர் கோஸ்டர் என்ற ஆங்கில நாவலை கிட்டத்தட்ட 75% முடித்து விட்டார். எனக்கு தெரிந்து பல ஆண்டுகளாக எழுதி வருகிறார். அடுத்த ஆண்டு அதனோட வெளியீடு இருக்கும் என்பது இந்த வாழ்ச்சி செய்தியாக சொல்கிறோம். பாவேந்தரின் பாண்டிய பரிசை நமக்கு படைக்க தானே ஒரு பரிசாக வந்திருக்கிறார் இளம் படைப்பாளர் தம்பி அரவிந்த் பாரதி. நன்றி, வணக்கம். விழா தலைமையேற்றிருக்கும் ஜோஸ்கோ பயண முகவாண்மையின் நிர்வாக இயக்குனர் தமிழ் வள்ளல் போப்புராஜ் அவர்களே, சிறப்பு விருந்தினராய் சிறப்புரையாற்றியிருக்கும் மேனாள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா தினகரன் அவர்களே, ஒரு அமைப்பை தலைமை தாங்கி நடத்துவதே எவ்வளவு சிரமம் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இந்த அமைப்புகளை எல்லாம் ஒன்றாக்கி மிக அற்புதமான முறையில் தமிழ் மொழி விழாவினை நடத்தி கொண்டிருக்கும் இந்த வளர் தமிழ் இயக்கத்தின் தலைவர் திரு ராஜாராம் அவர்களே, ஆழ்கடலில் முத்தெடுத்து பாரதிதாசனை முன்னும் பின்னும் முழுமையாக கற்றறிந்த கவிஞர் தஞ்சை புத்தரசன் அவர்களே, அற்புதமான பரிசை பெற்றிருக்கும் இளந்தேரல் இளமாறன் அவர்களே, இந்த சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய களத்தின் முதுகெலும்பாய் இருக்கும் முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களே, என்னோடு சுழலும் சொற்போரில் இரண்டற கலந்து வாதம் பிரதிவாதம் செய்ய இருக்கும் கவிஞர் உஷா அவர்களே, முனைவர் ராஜகோபாலன் அவர்களே, திரு கண்ணன் சேஷாத்ரி அவர்களே, மேலும் எங்கள் குடும்பத்தில் ஒருவராக நாங்கள் கருதும் அன்பழகன் ஐயா அவர்களே, எங்கள் குடும்ப நண்பர்களாக திகழும் கலைச்செல்வன் ஐயா அவர்களே, இறை மதியழகன் அவர்களே, சுதா மதியழகன் அவர்களே, இது ஏதோ ஒரு குடும்ப நிகழ்வு போல எனக்கு தோன்றுகிறது. பிச்சினிக்காடு இளங்கோ ஐயா அவர்களே, ராமனையா அவர்களே, இவர்களை எல்லாம் ஈரோட்டில் சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு பலமுறை சிக்கியது. அந்த வகையில் பாக்கிய பெற்றவன் நான். பாரதிதாசனை முன்னிறுத்தி அற்புதமான முறையில் சுழலும் சொற்போர் என்னும் வித்தியாசமான முறையில் ஒரு நிகழ்வு இங்கே நடக்க இருக்கிறது. அந்த நிகழ்வுக்கு தொடக்கம் என்பது மிகவும் முக்கியம். ஒரு விழா எப்படி துவங்குகிறது என்பதை பார்த்தோமானால் அந்த நிகழ்வு எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியும். அந்த வகையில் அற்புதமான முறையில் தமிழ் வாழ்த்து பாடிய சகோதரி இலக்கியா நேற்று நான் பார்க்க நேர்ந்தேன். தொடர்ந்து 10 நாட்களாக தனது எத்தனையோ இடையூறுகளுக்கு இடையில் அற்புதமாக பயின்று, அதாவது ஒரு மொழி எப்படி சொல்கிறோம் என்பது மிக முக்கியம், எப்படி உச்சரிக்கிறோம் என்பது மிக முக்கியம். அந்த தமிழ் என்று சொல்வதற்கு நாம் தமிழ்நாட்டில் எத்தனையோ பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டியிருக்கிறோம். அந்த வகையில் அற்புதமான முறையில் தொடங்கிய இந்த விழாவில் நான் பங்கு கொள்வதில் உளமார மகிழ்கிறேன், பெருமைப்படுகிறேன். இளைஞர்கள் என்று சொன்னார்கள், எந்த நாட்டில் இளைஞர்களின் சிந்தனைக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறதோ அதே சமயத்தில் பெரியவர்களின் சிந்தனைகளை புறந்தள்ளாமல் இருக்கிறதோ அந்த நாடு சரியான திசையில் சென்று கொண்டிருக்கிறது என்பது அர்த்தம். அந்த வகையில் இந்த விழாவில் பங்கு கொள்வதில் நான் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். பாரதிதாசன் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் துவண்டு போய் சொல்வார், தமிழ்நாட்டில் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று சொல்வார். அதே பாரதிதாசன் இந்த தமிழ் மொழி விழாவை காண நேர்ந்திருந்தால், ஒருவேளை இந்த தவத்தை பார்க்க நேர்ந்திருந்தால், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ வீழ்ந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே, இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே, அவ்வளவு அற்புதமான ஒரு கவிஞனுக்கு ஒரு விழா எடுத்திருக்கிறோம். பாவேந்தர் தமிழின் தலைவன், அதே போல தமிழ் மீது தாயின் அன்பை போல் அன்பும் பாசமும் நிறைந்த ஒரு அற்புதமான கவிஞர். தமிழின் இனிமை என்று சொல்லக்கூடிய பாடல் ஒன்று இருக்கிறது, கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும்
பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாரிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்று சொல்கிறார் பாரதிதாசன். தமிழை உயிருக்கு நிகராக ஒரு இடத்தில் அல்ல அனைத்து இடத்திலும் உயிருக்கு நேராக பார்த்த ஒரு அற்புத கவிஞன் பாரதிதாசன். ஏதோ அருவியையும் குருவியையும் மயிலையும் மலையையும் பாடிக்கொண்டிருக்கும் கவிஞர்களுக்கு இடையே தமிழை பற்றி, தன்மானத்தை பற்றி, தமிழ் திராவிடத்தை பற்றி அற்புதமான முறையில் தன்னுடைய கவிதைகள் மூலம் நமக்கு அறிமுகமானவர் பாரதிதாசன். இன்று சமகால சூழ்நிலையில் இன்று விவசாயிகள் தில்லி நகரில் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நகைப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நமது விவசாயிகள் அங்கே நூதனமான முறை என்று சொல்லி எடுக்கறி தின்று கொண்டிருக்கிறார்கள். அரசின் கடைக்கண் பார்வையாவது பட்டுவிடாதா என்று எண்ணி இந்த விவசாயிகளின் கொடுமைகளை அன்று பாரதிதாசன் சொல்கிறார், சித்திரச் சோலைகளே சித்திரச் சோலைகளே உன்னை நன்கு திருத்த பாரினிலே எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே என்று பாடுகிறார். இந்த பாரதிதாசனை பற்றி அற்புதமான முறையில் இவர் தொழிலாளர்களின் பாடுகளை முன்னிறுத்தி பாடியது. இன்னும் சொல்ல போனால் இதே தமிழின் இனிமை என்று சொல்லக்கூடிய பாடலில் நீலச் சுடர்மணி வானம், கவிஞர்கள் என்ன எழுத வேண்டும், நீலச் சுடர்கள் சுடர்மணி வானம் அங்கே கடல் மேலெல்லாம் ஒளியாம் மாலை சூரனில் மூழ்கும் நல்ல மலைகளின் இன்பக் காட்சி மேலென எழுதும் கவிஞர் தமிழின் விந்தகை எழுத தரமோ என்று கேள்வி கேட்கிறார். இதை போன்ற கவிஞர்கள் எழுதியதால் தான் இன்று மு மேத்தா போன்ற கவிஞர்கள் 21ஆம் நூற்றாண்டில் கேட்கிறார்கள், வைகரை பொழுதுக்காக வார்த்தை தவம் இருக்கும் வானம்பாடிகளே, ஓ வானம்பாடிகளே, இந்த பூமி பந்தை புரட்டி போடுகின்ற நெம்புகோல் கவிதையை உங்களில் யார் தந்துவிடப் போகிறீர்கள், பாரதிதாசன் எங்கே என்று கேட்காமல் கேட்கிறார் இந்த கவிதை மூலம் கவிஞர் மு மேத்தா அவர்கள். ஏதோ பாரதிதாசனின் பாடல்களை படிக்கும் பொழுதெல்லாம் நமக்கு தோன்றும் ஏதோ அடி, உதை, நொறுக்கு என்றுதான் பெரும்பாலும் நாம் பார்க்கக்கூடும். ஆனால் பாரதிதாசன் ஏதோ முரட்டு கவிஞன் என்று நாம் நினைத்துவிடக் கூடாது. ஒரு அழகியல் உணர்வுள்ள ஒரு கவிஞன், அழகு தெரியாதவன் அல்ல, அழகுக்கு மேல் தமிழை பார்த்தவன். பல சான்றுகள் இருக்கின்றன அழகின் சிரிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் முழுவதும் இயற்கையை பற்றி, இயற்கையின் இன்றியமையாமையை பற்றி பாடியிருக்கிறார். அது ஒரு காப்பியம், அற்புதமான காப்பியம். அவரே சொல்கிறார், ஏடொன்று எடுத்தேன் கவிதை வரைந்திட எழுதென்று சொன்னது வான் என்று ஒரு இடத்தில் சொல்கிறார். கவிதை எழுத ஒரு ஏடை எடுத்தாராம், அவரை எழுத பணித்ததாம் வானம். இப்படி ஒரு ஏதாவது இயற்கையோடு இன்றியமையாமல் இருந்த ஒரு கவிஞன் அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழை முன்னிறுத்தி, திராவிடத்தை முன்னிறுத்தி அற்புதமான முறையில் கவிதைகளை இயற்றியிருக்கிறார். ஒரு அட்டைப்படம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு புத்தகம் எடுத்துக்கொண்டோமானால் ஒரு அட்டைப்படம் எப்படி இருக்க வேண்டும், அங்கே எந்த மாதிரியான ஓவியம் வரைய வேண்டும் என்பதில் கூட தனி கவனம் செலுத்தியவர் பாவேந்தர் பாரதிதாசன். ஒரு வீட்டிற்கு செல்கிறார், ஒரு நண்பருடைய வீடு, ஒரு வெள்ளை சுவர் இருக்கிறது, இது வெள்ளையாய்தானே இருக்கிறது, இதன் மேல் அழகிய பூக்கள் வரைந்தால் நன்றாக இருக்கும் என்று அவரே தன்னுடைய கைகளால் பூக்களை வரைந்து அழகு பார்த்தவர். ஒரு அழகுள்ள மிக்க ஒரு கவிஞர். அவரை பற்றி பேசுவதில் நான் குலகாங்கிதம் அடைகிறேன், பெருமைப்படுகிறேன் இந்த வயது. அறிஞர் அண்ணா சொல்வார், அதாவது முகிலில் இருந்து வெளிவரும் முழு மதி போல அவரது கவிதை உண்டு என்று சொல்வார். குழந்தை உள்ளம் கொண்டவர், எல்லாவற்றிற்கும் மேலாக பாரதிதாசன் குழந்தை உள்ளம் கொண்டவர். இந்த 40,600 அடிகளையும் நாம் அலசி பார்த்தோமானால், அறிஞர்கள் அலசி பார்த்திருக்கிறார்கள், இந்த 40,600 அடிகளையும் பார்த்தோமானால் இதன் அடிப்படை என்ன என்று கேட்டீர்களானால் எளிமை என்பதுதான். தமிழ் தெரியாதவர் அல்ல, தமிழில் கரை புரண்டவர் பாரதிதாசன். தன்னுடைய 18 வயதில் நிறவி என்று சொல்லக்கூடிய ஒரு சிற்றூரில் ஆசிரியராக தன்னுடைய பணியை தொடங்குகிறார். 37 ஆண்டுகள் 10 கல்வி நிறுவனங்களில் மாற்றி மாற்றி ஆசிரியராக பணிபுரிகிறார். ஆனால் கடைக்கோடி தமிழனுக்கும் இறுதியில் இருக்கக்கூடிய தொடக்க கல்வி மட்டும் பயின்ற ஒருவருக்கும் தமிழ் போய் சேர வேண்டுமானால் நடை எளிமையாக இருக்க வேண்டும். அது எங்கிருந்து வந்தது என்பதை நாம் பின்னால் பார்ப்போம். அது பாரதியிடமிருந்து வந்தது.
ஆக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கவிஞரை பற்றி இங்கே பேசுவதில் நான் பெருமைப்படுகிறேன். அதாவது மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். மொழிபெயர்ப்பு என்றால் மற்ற மொழிகளில் இருந்து தமிழ் மொழிக்கு மட்டுமல்ல, சிலப்பதிகாரம் மணிமேகலை காலத்திற்கு ஒவ்வாத கருத்துக்களை எல்லாம் எடுத்துவிட்டு இந்த காலத்திற்கு என்ன தேவை என்று சிலப்பதிகாரம் மணிமேகலையை திரும்பவும் எழுதிய பெருமை பாரதிதாசனுக்கு உண்டு. அதனால் தான் எளிமையை கடைபிடித்ததால் தான் நாம் அவரை மக்கள் கவிஞன் என்று அழைக்கிறோம். மக்கள் கவிஞன் பின்னாளில் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் எந்த ஒரு பாடலை எழுதினாலும் பிள்ளையார் சுழி என்று ஒன்று போடுவோம் அல்லவா, பிள்ளையார் சுழிக்கு பதிலாக பாவேந்தர் பாரதிதாசன் நாமும் வாழ்க என்று ஒவ்வொரு கவிதையிலும் மேலும் எழுதியிருக்கிறார். சிறப்பு அம்சமாக பாண்டியன் பரிசை நாம் எடுத்திருக்கிறோம். பாண்டியன் பரிசு, அதாவது ஒரு எழுத்தாளன் ஒரு கவிஞன் இருக்கிறான் என்றால் அவனுக்கு நெருக்கமான ஒரு கவிதை காப்பியம் இருக்கும் கண்டிப்பாக. 21 காப்பியங்கள் மொத்தம் எழுதியிருக்கிறார் பாரதிதாசன். இந்த 21 இலக்கியங்களில் தண்டி அலங்காரம் என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கணம் இருக்கு. ஒரு காப்பியம் என்றால் அதற்கு ஒரு இலக்கணம், இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த வகையறையில் தான் இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் பாரதி உட்பட அனைத்து கவிஞர்களும் பின்பற்றிய இலக்கணம் இந்த தண்டி அலங்காரம். அதாவது ஒரு கதையின் மாந்தர் எப்படி இருக்க வேண்டும், தலைவன் எப்படி இருக்க வேண்டும், தன்னிகரில்லா தலைவனாக இருக்க வேண்டும், அவன் மகானாக இருக்க வேண்டும். ஒரு தலைவன், ஒரு பாட்டுடைய தலைவன் மகானாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த தண்டி அலங்காரத்தை தெரிந்து உடைத்து அதனுடைய மாந்தர்கள் மனிதர்களாக இருக்க வேண்டும். கதை மாந்தர்கள் ரத்தமும் சதையும் எலும்புமாக இருக்கும் நம் தொழிலாளர் தோழர்களாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய கட்டமைப்பை மாற்றி அமைத்தவர் பாரதிதாசன். இந்த பாண்டியன் பரிசு அவருக்கு வாழ்வில் அவ்வளவு உறவோடு ஒட்டிய, அவரோட உள்ளத்தோடு ஒட்டிய ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. பின்னாளில் சினிமா எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். பாண்டியன் பரிசைத்தான் தேர்வு செய்கிறார். சிவாஜி கணேசன், நடிகவேல் எம்ஆர் ராதா உட்பட அனைவரும் பீம் சிங் இயக்குகிறார் என்று குயில் இதழில் விளம்பரம் கூட வந்தாகிவிட்டது. இப்படிப்பட்ட பிறகு அதை பல காரணங்களால் எடுக்க முடியாமல் போகிறது. சினிமா எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு காப்பியம் இன்று நம்முள் நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துவதற்காக சுழலும் சொற்போர் இருக்கிறது. சினிமா இல்லை என்றாலும் இன்று நம் கண்முன் பாண்டியன் பரிசை எடுத்து நிறுத்த இந்த அற்புதமான சுழலும் சொற்போரை ஏற்பாடு செய்திருக்கிறது சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய கழகம். அன்னைக்கும் பேணி வளர்த்த தந்தைக்கும் பேச இங்கு வாய்ப்பளித்த என் தாய்மொழியாம் தமிழுக்கும் அயலக பேச்சாளர்கள் உள்ளிட்ட அவைக்கும் என் இனிய வணக்கம். தொழிலாளர் பண்ணாலும் சரி, சமுதாயத்துல நிகழ்கின்ற ஒரு சின்ன ஒரு கருதா அவனுடைய படைப்புக்கு ஆதாரமாக அடிப்படையாக விளங்குகிறது. அந்த சமுதாய பின்பலம், அந்த சமுதாய சிந்தனை தான் இந்த பாண்டியன் பரிசு காவியத்திலேயோ நம்முடைய நெஞ்சை இருப்பதாக இருக்கிறது. ஒரு வாழ்க்கை சூழலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இலக்கியத்தை சமைப்பவனாக இருந்தாலும் சரி, அவன் அதை படைப்பவனாக இருந்தாலும் சரி, அதை படிப்பவனாக இருந்தாலும் சரி, அந்த சமுதாயத்தில் நிகழக்கூடிய அன்றன்று அக்காலகட்டத்தில் நிகழக்கூடிய அரசியல், பொருளாதார, வாழ்க்கை சூழல், போராட்டங்கள் இவைகளுடைய விளைவாக எழுத்தப்படுகின்ற படைக்கப்படுகின்ற புத்தகங்களும் நூல்களும் காவியங்களும் தான் நெஞ்சை விஞ்சியிருப்பது. அதுக்கு அடுத்த நிலையில பாத்தீங்கன்னா, புரட்சி கவிஞர் வந்து தன்னுடைய பாண்டியன் பரிசு அப்படின்ற நூல்ல மட்டும் இல்லாம அவர் இயற்றிய அனைத்து நூல்களையும் வந்து பாட்டுக்கு பாட்டு, வரிக்கு வரி, சொல்லுக்கு சொல், சமுதாய சிந்தனையை பத்தி பேசிச்சது இருக்கார். இப்ப பாத்தீங்கன்னா, உதாரணமா பாருங்களேன், சமுதாய சிந்தனை என்பது வந்து ஒரே காலகட்டத்துல எப்படி இருக்கோ சமுதாயம் அந்த காலகாலமா அப்படியே சொல்லிக்கிட்டு வர்றது கிடையாது. காலத்துக்கு ஏற்ப சமுதாய சிந்தனைகளும் அதனுடைய ஓட்டங்களும் மாறுபாடு கொண்டிருக்கிறது. இப்ப ஓ 2000 அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த சமுதாயத்தினுடைய கருத்துக்கள் இன்றைய சமுதாய கருத்துக்களா கூறப்போகுது மிகுந்த வேறுபாடுகளை நம்ம இதை பார்க்கலாம். உதாரணமா பாருங்க, புராணத்துல சொல்லுவாங்க, ஒளிருவால் அறிஞனம் முறுக்கி களிரேறிந்து பெயர்தல் காலைக்கு கடனே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது போருக்கு போகணும், பல யானைகளை கொல்லணும், போரிடணும், வெற்றி பெறணும், இதுதான் வந்து அக்கால சமுதாயத்துல ஒரு நிகழ்வா இருந்துச்சு, இளையர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இதுவா இருந்துச்சு. ஆனா இன்றைய இளையர்கள்ட்ட நம்ம என்ன சொல்றோம், இன்னைக்கு நம்ம இந்த சமுதாயத்தை நம்ம எதை எதிர்பார்க்கிறோம், போர் இல்லாத ஒரு அமைதி பூங்காவா இருக்கணும், எல்லாரும் விட்டு கொடுங்க, புரிந்து கொள்ளுங்க, அமைதியா இருங்க, இது எப்படி அமைதியான வழியில அற வழியில அறப்போராட்டமா எதையும் செய்யலாம், ஒழிய வன்முறை
கூடாது அப்படின்றத இந்திய சமுதாயம் பார்க்குது. இப்ப அதே போல பாத்தீங்கன்னா அந்த காலத்திலயும் இந்த காலத்திலயும் சில கொள்கைகள் வந்து ஒத்து போகும். அந்த காலத்துல வந்து தன்னுடைய மகனை கூட போருக்கு, அதாவது தன்னுடைய தந்தையை இழந்து கணவனை இழந்து தன்னுடைய மகனை போருக்கு அனுப்புகின்ற வீரத்தாய்கள் கூட இருந்தாங்க. இந்த பாண்டியன் பரிசு காவியத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த அன்னம் என்ற அன்னம் சொல்றாங்க, ஆத்தா கிழவிட்ட கேட்கிறா, உன் மகனின் நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, தாய் ஊர் மீட்க அவன் சாகட்டும், ஊரை வந்து மீட்க வேண்டும், அதுக்காக அவன் போரிட்டுட்டோம் சாகட்டும் அப்படின்னு. அப்ப கூட அந்த நாட்டு பற்றி மிக்க ஒரு வீரத்தாயாதான் இந்த இடத்துல அவர் காட்சியளிக்கப்படுகின்றார். அப்ப நான் இங்க வந்து இந்த சமுதாய சிந்தனை அப்படின்னு சொல்லும்போது, ஒண்ணு இளைய, இரண்டாவது மன்னன், காலகாலமாக அரசன் ஒரு நாட்டை வந்து எப்படி ஆண்டு கொண்டு வருகிறான், அந்த அரசன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத இந்த இடத்துலயே சொல்றாங்க. பாருங்க, ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு அதனுடைய பிற்பட்ட நிலைக்கு ஒரு மன்னன் தான் காரணமா இருக்கான், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச கருத்துதான். ஆனா பொதுவாக வந்து நீதியோடு ஆட்சி செய்யக்கூடிய மன்னன் தான் இந்த உலகம் விரும்புது. அந்த அந்த மன்னன் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவனாக இருக்க வேண்டும், பொது மக்களுக்கு வந்து காட்சிக்கு எளியவனாக இருக்க வேண்டும், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன், மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் அப்படிப்பட்ட மன்னவன் தான் இறைவனாக தலைவனாக மக்கள் மதிப்பாங்க. இந்த பாண்டிய பரிசுல கூட பாருங்க, எதிர நாட்டு மன்னனாக இருக்கக்கூடிய வேற நாட்டு மன்னனுடைய படை வந்து உள்ள வந்துட்டு, அப்போ வந்து கதிர நாட்டு மன்னனும் அவனுடைய மனைவியும் இருக்காங்க, நாட்டை அவன் கவனிக்கல. இருந்தாலும் கூட படை வந்த பிரதமருடைய நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு பயம், ஒரு நிலை அவனுக்கு ஏற்படுது. அப்ப என்ன சொல்கிறான் பாருங்க, அவன் மன்னவன் நான், என்னை நம்பி வாழ்கின்ற மக்களுக்கோ என் கடமை ஆற்ற வேண்டும். இப்ப நான் மன்ன, இந்த நாட்டு மக்களை நான் காப்பாற்றணும். அப்ப கூட அவன் நினைக்கல, ஐயோ என் மனைவியை கொண்டு எங்க விடுவேன், எனக்கு ஒரே ஒரு மகள், அவளை எப்படி பாத்துப்பேன் அப்படின்லாம் நினைக்கல. என்னுடைய மக்களுக்கு நான் இப்போது எப்படி என்னுடைய கடமையை ஆற்றுவது, அவர்களை எப்படி காப்பாற்றுவது என்று துடிக்கிறார். இது சமூக சிந்தனை இல்லைங்களா? இந்த இடத்துல இது காட்சி அமைப்புன்னு சொல்ல முடியுமா, பாத்திர படைப்புன்னு சொல்ல முடியுமா? அதே போல வந்து எப்பயுமே நம்ம வந்து போட செய்தல் அது ஒன்றை ஒன்று காட்டுதல், ஒருத்தரோட ஒருத்தர தீயவரையும் நல்லவரையும் ஒப்பிடுறது கூட, கரிப்பின்றே இனிப்பருமை யாரே அறிவார், காயின்றே தனியருமை யார் அறிவார். இங்க நரிக்கண்ணன் என்ற ஒருவர் இல்லைன்னா வேளாட்டு மன்னனுடைய நல்ல குணங்கள் வெளியே தெரியாது. அப்ப வேளாட்டு மன்னனுடைய நல்ல குணம் தெரிவதற்காக நரிக்கண்ணார் என்பவரை இங்க படைக்கும் போது கூட அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சமுதாயத்துல இந்த தீய பழக்கம் பற்றியும் சொல்றாங்க. அப்புறம் எல்லாருமே காலந்தோறும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தீய ஒழுக்கத்தை வந்து வெறுத்ததுக்கு வந்து சமுதாயத்துல ஏற்படக்கூடிய ஒரு நிலை. அந்த சமுதாயத்துல வந்து ஏன் தீய பழக்கங்கள் தீய ஒழுக்கங்களை இன்னைக்கு வரைக்கும் அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு குலையில் ஒரு காயில் தீமை காணில் உயர்வாய்கள் அத்தனையும் வெறுப்பதுண்டோ. அதாவது ஒரு கிளையிலையோ ஒரு குலையிலையோ வந்து ஒரு தீமை இருந்தா எல்லாத்த காயையும் நம்ம வெறுக்க மாட்டோம், ஆனா எது தீமையானதோ அதை கண்டிப்பாக நம்ம ஒதுக்க வேண்டும். என் மனைவியா மாத்தா என்னை வெறுத்தார், நீயோ திருடுவதை விட வேண்டும். அவன்கிட்ட திருட்டு பழக்கிறது, நீயோ திருடுவதை விட வேண்டும், அன்றி என்னை தீண்டுவதை விட வேண்டும் என்றார். உடன்படத்தே பின்னதுதான் நீக்க ஒன்னா பெருநாயாய் மாறுவது மெய்யே. ஒருவிடமும் ஏற்பட்ட தீய ஒழுக்கம் உடனிருந்தே பெருநோயா மாறுவே தவிர அது மாறது கிடையாது. அப்படிதான் அந்த நோய் என்னை தீண்டியது. நான் பெண்டாட்டி பிள்ளைகளை விட்டதன்றி ஒரு நாள் தீத்தொழிலை விட்டேன் என்று. அப்ப இங்க இந்த இடத்துல என்ன சொல்ல வராது சமுதாய சிந்தனை, தயவு செய்து திருடாத, உன்னுடைய உலகம் வந்து ரொம்ப சின்னது, உன்னுடைய குடும்பம் வந்து கொண்டு விட்டு ஒதுக்கி போயிடும், அதனால திருடுதல் தவறு அப்படின்றத சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய நிலையில இந்த இருக்கிறார். எல்லாத்துக்கும் மேல பாரதிதாசன் அப்படின்னு ஒரு நிலை வந்தாலே உங்க எல்லாருடைய மனசுல என்ன தெரியும், பொது உடைமை என்ற ஒரு நிலை கருத்து வரும், அதுதான் பாரதிதாசன். பாரதிதாசன் ஆரம்பிப்பதை என்ன சொல்றாரு, புதியதோ உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேறொடு சாய்ப்போம், பொது உடைமை கொள்கை தேசம் எட்டும் சேர்ப்போம், புனிதமுடாத எங்கள் உயிர் என்று காப்போம் அப்படின்னு சொல்றாரு. அந்த பொது உடைமை கருத்தை வந்து சமுதாயத்துக்கு தேவைதானங்க, அது சமுதாய சிந்தனை தானே, அதுதானே நம்முடைய நெஞ்சில இன்று வரைக்கும் இருக்கு. எத்தனை முறை எத்தனை நூல படிச்சாலும் எந்தெந்த இடத்துல இப்ப சொன்னாரு ஐயா, தஞ்சை கூத்தரசன் அவர்கள் சொன்னாரு, ஓடப்பர் ஆகியிருக்கும் ஏழையப்பர் உரையப்பர் ஆகிவிட்டார் ஓர் நொடிக்குள், ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிடுவார் உணரப்பாணி. இதுல ஏதாவது பாருங்க, எப்ப எப்ப படிச்சாலும் யார் செல்வன் ஏழை எப்படி இருந்தாலும் சரி, அந்த செல்வன் கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை உதச்சு வாங்கி எல்லாருக்கும் கொடு, எல்லாருக்கும் எங்கிட்ட ஒரு ரூபாய் இருக்குன்னா உங்ககிட்டயும் ஒரு ரூபாய், எல்லாருக்கும் எல்லாம் வேண்டும், அந்த இடத்தை நோக்கி இந்த பையம் நகர வேண்டும் என்று பாடியவன் அல்லவா பாரதிதாசன். அப்ப சமுதாய
நிலை தானே விரும்பி நிற்குது. நீங்க எத்தனை முறை எப்படி கேட்டாலும் காவிய அமைப்பு நமக்கு தெரிய போறது இல்ல, மறந்து போயிடுவோம். அது பரீட்சைக்கு வேணா படிக்கலாம், ஏதோ 2 மார்க் கிடைக்கலாம், 4 மார்க் கிடைக்கலாம். ஆனா சமுதாய சிந்தனை என்று சொல்லும் போது ஒரு முறை நீங்க படிச்சுட்டீங்கன்னா உங்க நெஞ்சத்துல நிச்சயமா அது இருக்கும். அல்லாத ஒன்றை நெஞ்சத்தில் தைக்கின்றதோ அதுதான் விஞ்சி நிற்பது. அப்படி சமுதாய சிந்தனை தான் விஞ்சி நிற்கும். அந்த பாவேந்தருடைய இதுல பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்ற, ரொம்ப அருமையா சொல்றாங்க. எவங்கிட்டலாம் பொருள் இருக்கோ அவன் தான் திருடர்களையே உருவாக்கான். எவங்கிட்ட பொருள் இல்லையோ அவன் அந்த திருட்டை தலைவிக்கிறான் அப்படின்னு அழகா சொல்றாரு தன்னுடைய பாண்டியன் கரிசுல. பொருளாளி திருடர்களை விளைவிக்கின்றான், பொது உடைமையோ திருட்டை தலைவிக்கின்றான் அப்படின்னு சொல்றாரு. இதை விட என்ன வேணும், செல்வம் ஓரிடத்தில் குவிய கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் காலத்தோறும் உறவுகள் ரெண்டு நாங்கள் சொல்ல வந்த கருத்துக்கள் 4 தான். ஒன்று, சமுதாயத்தில் மன்னன் எப்படி இருக்க வேண்டும், அதுக்கடுத்து சமுதாயத்துக்கு என்ன என்று தேவை, பொது உடைமை கொள்கை, அதுக்கடுத்து உறவுகள் எப்படி இருக்க வேண்டும். என்றிருந்தாலும் உறவுகள் வந்து நல்ல சுமூகமா இருக்க வேணும், ஆனா காலகாலமான உறவுகளுக்குள்ள மோதல்கள் இருக்கின்றது. அதனால தன்னலமிக்க சமுதாயமாக இன்னைக்கு இருக்கு. எப்ப தன்னலம் அதிகமாகுதோ அங்க உறவுகளுக்குள்ள போட்டி பொறாமை ஏற்படுகிறது. அதுக்கு அடுத்த எல்லாருமே இன்று வரை நம்ம நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்னுக்கும், அதாவது சாதி இல்லை அப்படின்னு சொன்னாலும் கடலுக்குள் தனலாக இன்னும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சாதி இன்னும் உள்ளுக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த சாதியானது நம்முடைய தமிழுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறது என்பதும் அந்த சமுதாய சிந்தனையாக பாரதிதாசன் எடுத்துக் கூறுகின்றார். ஆக ஒவ்வொரு நிலையிலே பாத்தீங்களா, பாரதிதாசன் கனவு கண்ட சமுதாயம் சாதி மதங்களற்ற சமுதாயம், சமத்துவ தன்மையுடைய ஒரு சமுதாயம், மூட பழக்க வழக்கங்கள் இல்லாத சமுதாயம், சுயமரியாதை மிக்க சமுதாயம், உழைப்பவர்களுக்கு மதிக்களிக்கும் சமுதாயம், எல்லோரும் கற்றவர்களாக இருக்கும் சமுதாயம், இந்த சமுதாயத்தை தான் பாரதிதாசன் தன் படைப்புகள் எல்லாவற்றிலும் கூறியிருக்கிறார். அதே போல இந்த பாண்டிய பரிசு என்ற காவியத்திலும் நம்முடைய நெஞ்சை ஈர்ப்பது நிச்சயமாக சமுதாய சிந்தனையே என்று சொல்லி முதல் சுற்று வாரத்தை முடித்து இடம் அமர்கிறேன். நன்றி. உஷா அவர்கள் அற்புதமான முறையில் தன்னுடைய வாதங்களை முன்னிறுத்தி இருக்கிறார். சமூக சிந்தனை தான் மேலோமை இருக்கிறது பாண்டியன் பரிசு என்னும் காப்பியத்தில். அடுத்த வரை அழைப்பதற்கு முன்னால் இந்த கதை சுருக்கத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாண்டியன் பரிசு என்பது 2 நாடுகள் இருக்கின்றன. ஒன்று வேட நாடு, மிகப்பெரிய நாடு, மற்றொன்று கதிர் நாடு. கதிர்வேலன் கண்ணுக்கினியா அரசன் அரசி கதிர் நாட்டிற்கு. இந்த கண்ணுக்கினியாளின் சகோதரன் தான் நரிக்கண்ணன் என்று சொல்லக்கூடிய ஒரு படைத்தளபதி. அவன் வேள நாட்டின் தளபதி. வேள நாட்டில் இருந்து கொண்டு எப்படியாவது இந்த கதிர் நாட்டை அடைய வேண்டும் என்று பல சூழ்ச்சிகள் செய்கிறார்கள். அந்த வகையில் அங்கிருந்து போர் தொடுக்கிறார்கள் கதிர் நாட்டின் மீது. இதற்கு இடையில் பாண்டியன் பரிசு என்று சொல்லப்படுவது ஒரு பேடை, ஒரு அற்புதமான பேடை. அங்கேதான் அதற்குள் தான் இந்த நாட்டின் பட்டயமே அடங்கி இருக்கிறது. அது காணாமல் போகிறது. இதை எப்படி கண்டுபிடிக்கிறார்கள், கண்டுபிடிக்கிறார்களா இல்லையா என்பதுதான் கதை நகரும். அதை நமது அறிஞர் பெருமக்கள் அற்புதமாக எடுத்து விளக்க இருக்கிறார்கள். கதை சுருக்கத்தை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். அதாவது சமூக சிந்தனை என்று அற்புதமான முறையில் சொல்லி இருக்கிறார் பாரதிதாசன். ஒரு இடத்தில் இதே பாண்டியன் பரிசில் சொல்வார், கள்ளாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடற்கு தூக்கு மரம் அங்கு உண்டு என்று சொல்வார். அனைவருக்கும் கல்வி என்று சொன்னார்கள். இதே பாண்டியன் பரிசு வரக்கூடிய வாசகம். ஆக ஒருவன் கற்றிருக்கிறான் என்றால் அவன் கல்லாதவனுக்கு கல்வியை கற்பிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவனுக்கு தூக்கு மரம் ஒன்று தயாராக நின்று கொண்டிருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு அற்புதமான முறையில் பாரதிதாசன் இயற்றி இருக்கிறார். உஷா அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றி. அடுத்து சமூக சிந்தனை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு அமைப்பு, ஒரு காவியத்திற்கு ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் அல்லவா? ஒரு காவியம் அமைப்பே இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அந்த காவிய அமைப்பு தான் ஓங்கி இருக்கிறது பாண்டியன் பரிசில் என்று தன்னுடைய வாதத்தை முன்னிறுத்த மன்னார்குடி முனைவர் ராஜகோபால் அவர்கள் வருகிறார். உள்ள அத்துணை பேரையும் பெயர் சொல்லி அடையாளப்படுத்தி வணங்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். என்றாலும் நேரம் கருதி நேரடியாக நிகழ்ச்சிக்கு செல்லுங்கள் என்று குறிப்பிட்டு விட்டதால் நான் நிகழ்ச்சிக்கு வருகிறேன். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இது தமிழ் மொழி மாதத்திலே நான் கலந்து கொள்கிற இறுதி நிகழ்ச்சியாக, இந்த ஆண்டுக்கான இறுதி நிகழ்ச்சியாக இருப்பதனாலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இனிமேல் நிகழ்ச்சி தயாரிக்கிற, பேச்சு தயாரிக்கிற ஒரு வேலை பெருவேளை எனக்கு இருக்காது என்பதிலே. என்றாலும் கூட
இன்றைக்கு பாண்டியன் பரிசு என்று சொன்னவுடன் எனக்கு ஒரு தயக்கம். ஏனென்றால் இது போர் பற்றிய, வீரம் பற்றிய கருத்து அமைந்த காப்பியம். யாராவது ரெண்டு பேரும் கத்தி பேசிட்டாலே நான் சுத்தி போயிடுவேன். எனக்கு போர் தொடர்பானதிலே நாட்டம் குறைவு. என்றாலும் பாண்டியன் பரிசு நூலிலே விஞ்சி நிற்பது காவிய அமைப்பே அப்படின்னு பேசணும். அழகாக மரியாதைக்குரிய நிகழ்ச்சியினை நடத்தி செல்கின்ற அரவிந்த் பாரதி அவர்கள் மிக அந்த கதையினுடைய சுருக்கத்தை சொன்னார்கள். ஒரு அரசன், அவனுக்கு ஒரு மனைவி கண்ணுக்கினியால், அவர்களுடைய ஒரே செல்வ புதல்வியாக இருக்கின்ற அண்ணம். இப்படி வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் வீட்டிலேயே வில்லன் முளைக்கிறான். அவன் தான் நரிக்கண்ணன். பெயருக்கு ஏற்ற மாதிரி நரிக்கண்ணன். அவன் தன்னுடைய அக்காவையும் கொள்கிறான், மன்னனையும் கொள்கிறான், கடைசியாக அந்த குழந்தையையும் தேடி கொண்டு விடுவதற்காக முயற்சி செய்கின்றான். இதுதான் கதையினுடைய அமைப்பு. ஆனால் அந்த அண்ணம் இவர்கள் கையிலே மாட்டாமல் அந்த வீட்டிலே இருக்கிற வேலைக்காரியோடு சென்று எப்படியோ பிழைத்துக் கொள்கிறார். பிறகு இந்த நாட்டை மீட்டு செழிப்பான ஒரு ஆட்சியினை தர வேண்டும் என்று கருதுகிறார். அதற்கு ஆவணமாக இருக்கிற அந்த பேழையினை கொண்டு வந்து காட்ட வேண்டும். அது இருந்தால்தான் ஆட்சிக்கு வர முடியும். அந்த பேழையினை தேடுகிறார். ஊரும் தேடுகிறது, உலகு தேடுகிறது, இவளும் தேடுகிறார், நரிக்கண்ணனும் தேடுகிறார். 93 இயல்கள் உடைய ஒரு காப்பியம். உள்ளபடியே 43வது இயல்லையே கொட்டி எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. நினைச்சா முடிச்சிருந்திருக்கலாம். ஆனா அந்த காலத்து மெகா சீரியலுக்கு இவர் தான் அடிப்படை. 93 வரைக்கும் கொண்டு போற. ஆனா அது ஒரு திறமை. ஏன்னு கேட்டா ஒரு ட்விஸ்ட் வைக்கிற ஒண்ணு ஒண்ணு தெரியும். ஒரு நாள் இங்க தேர்றான் பொட்டிய, ஒரு நாள் அங்க தேர்றான், ஒரு நாள் அவன் தேர்றான், ஒரு நாள் இவன் தேர்றான். இப்படியே 93 இடங்கள்ல ரொம்ப அழகாக கொண்டு போயிடாரு. இது ஒரு பெண்ணிய காப்பியம், ஹீரோயின் மூவி அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு காப்பியமாக இருக்கிறது. சிலப்பதிகாரத்திலே கண்ணகிதான் கதை தலைவி, இங்கே அண்ணம் தான் கதை தலைவியாக இருக்கிறார். சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரை சிலம்பு தான் அதற்கு அடிப்படை, இங்கே ஒரு பேழை அடிப்படை. அதே போல கணவனை கொன்றவனை பழி வாங்குவதாக சீதை கண்ணகி காட்டப்படுகிறார். இங்கே தன்னுடைய பெற்றோரை கொலை செய்தவனை பழி வாங்குவதாக காட்டப்படுகிறார் என்பதுதான் இங்கே கதையினுடைய முக்கியம். வைரமுத்து சொல்வார், புரட்சிகள் ஏதும் செய்யாமல் பெண்ணுக்கு நன்மை விளையாது. இங்கே கண்ணகி சிலைதான் இங்குண்டு, சீதைக்கு தனியே சிலைகள் கிடையாது என்று குறிப்பிடுவார். அந்த வகையிலே ஒரு புரட்சி காப்பியமாக இருக்கிறது. பொதுவா பொம்பளை பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும், பெண்களை பொறுத்த வரைக்கும், தான் வீடு தான் பிள்ளை சோறு சம்பாத்தியம் இவண்டு தாண்டும் இருப்பாங்க, தன்னுடைய கணவனை பத்தி சிந்திப்பாங்க, பிள்ளைய பத்தி சிந்திப்பாங்க என்பது போல ஒரு மாய். ஆனா ஆண் என்று சொன்னா அவன் சமூகத்தை சிந்திப்பான், உலகத்தை சிந்திப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு திரைப்பட பாடல்ல டூயட் பாடுற காட்சியில இங்க உட்கார்ந்துட்டு அந்த கடற்கரையை பார்த்து, போய் வா நதியலையே நான் பூச்சுடும் நாள் பார்த்துவா என்று பெண் பாடுகிறார். பக்கத்துல இருக்கிற இவன், ஆமா பூச்சுட நாள் பார்த்துக்கோ, அப்படியே தாலி எடுத்துட்டு வா சொல்லணும்ல. ஆனா இந்த பாடல் ஆண் பாடுகிறார், வா வா நதியலையே ஏழை பூமிக்கு நீர் கொண்டு வா. இது என்ன இந்த உடன்பாடுன்னு கேட்டா, ஆண் சொன்னா சமூகத்தையே சிந்திப்பான், பெண்ணுன்னு சொன்னா எப்போதுமே சொந்த வாழ்க்கையை மட்டும் சிந்திப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வு. அதை மாதிரி அதை மாற்றி முதன் முதலாக பாரதிதாசன் ஒரு பெண்ணை புரட்சிகர சிந்தனையுடையவனாக இந்த காப்பி அமைப்பில கொண்டு வந்திருக்கிறார். இதுல என் பாண்டியன் பரிசை எனக் கழிப்பொன் எவனாயினும் என்னை தருவேன் சொல்றான். இந்த பரிசை கொண்டு வந்து கொடுக்கிறவன் யாராக இருந்தாலும், அப்ப இவளுக்கு நான் அபிலாஷம் இருக்கும்ல, வர்றவன் என் மாதிரி ஒரு அழகா இருக்கணும், இதுக்கு மட்டும் சிரிச்சிருங்க. அதெல்லாம் இல்லை. இவளை பொறுத்த வரைக்கும் யாரு பாண்டியன் பரிசுக்கு உரிய அந்த பேழையை கொண்டு வந்து கொடுக்கிறானோ அவனை நான் மனம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது இந்த காப்பிய அமைப்புல எந்த அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு பொதுநலத்தை எடுத்து காட்டுகிறாருன்னு நம்ம பார்க்கணும். இந்த நரிக்கண்ணன் கேக்குறான், நீ யாரு கொட்டி கொண்டு வந்தாலும் அந்த பேழையை கொண்டு வந்தாலும் ஏத்துக்கிறேன்னு சொல்றியே, நீயோ மன்னருடைய மக, கொண்டு வந்தது சாதாரண சாதிக்காரனா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு என்ன பதில் சொல்றா, எங்க சாதி இருக்கு அப்படியெல்லாம் கேட்டிருக்கலாம். இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கிறது என்பாலும் இருக்கின்றானே அப்படின்பா. ஓ, சாதி இருக்குன்னு சொல்றவனு இன்னும் இருக்கானா என்று கேட்கின்ற ஒரு அழகான இடம் இருக்கிறது. அதுக்கு அப்புறம் தான் கேட்கிறா நினைப்பு.
நினைப்பாரா, வயசானவரா இருந்தா என் மேல அந்த அட்ராக்ஷன் ஏற்படுமா அப்படின்னு கேட்டு அடுத்து சொல்றா, நினைப்பவரில் நினைத்தால் அவர் கிழவர் இல்லை. அடுத்து சொல்றா, நெஞ்சத்தில் இளையார் வயதில் மூத்தாருங்கிறா. ஏஜ் இஸ் நத்திங் பட் நம்பர். வயசு ஒரு பெரிய தடையே இல்லை. இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு குந்தர சாஞ்சாவுக்குலாம் ஒரு சந்தோஷம் இருக்கு, ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி. எனவே இப்ப நிறைய பேர் 50 வயசு ஆயிடுச்சுன்னா நீங்களா தனுஷ் படமா பாக்குறீங்க, ரெண்டு சாங்கா கேக்குறீங்க, ஏன் கூடாதா இருக்க கூடாதா என்று. ஏன்னா வயது ஆக ஆக கனிவது என்பதுதான் அடிப்படை. அந்த வகையில ஒரு பாடல கூட சொல்லுவான், காயிலே சுவைப்பதில்லை கனிந்த பின் கசப்பதில்லை, நோயில்லா உடல் இருந்தால் 100 வரை காதல் வரும், மாமியார் கொடுமை இல்லை மாமனார் யாரும் இல்லை, இந்த சாமியை மனம் முடித்தால் சந்தோஷம் குறைவதில்லை, சந்தோஷம் குறைவதில்லை. வயது என்பது ஒரு நம்பர், அவ்வளவுதான். அது ரொம்ப அழகா சொன்னா, எத்தனை வயசா இருந்தாலும் உள்ளத்தால் இளையராக இருந்தால் ஏற்பேன்னு சொல்றா. கல்யாணம் ஒரு முறை, காதல் ஒரு முறை, ஆனா கடைசி சாவர வரைக்கும் இளமை உணர்வு இருந்துகிட்டே இருக்கணும். அது இருந்தா தான் நாட்களை நகர்த்திக்கிட்டு போறேன்னு சொல்லாம வாழ்ந்து பாக்குறேன்னு சொல்ல முடியும். அந்த வகையில் ஒரு அற்புதமான காப்பியமாக இந்த பாண்டியன் பரிசு இருக்கிறது என்பது சிறப்பு. இப்படி எல்லா வகையிலும் அன்னத்தை சிறப்பா காட்டியிருக்கிறாரு. இந்த ஆடவனை காட்டணும்ல, அதாவது இப்ப காப்பி அமைப்பு படி ஹீரோ, அவனை எப்படி சிறப்பா காட்டணும் அப்படின்னு சொன்னா, அவன் அன்னத்துக்கு ஏதோ உதவி செய்யறான், உதவி செஞ்சோட நன்றி சொல்றான், அதுக்கு சொல்றான் சொல்லாது. இது ஏன் கடமை? அழகான பாடு. என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும், மக்கள் இனமென்ற தமிழ்நாடு தனக்கும், என்னால் திணையளவு நலவேனும் கிடைக்கும் என்றார். செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும், பனையளவு நலவேனும் தன்னலத்தை பார்க்கின்றான் மக்களிலே பதடியாவான், உணை ஒன்று கேட்கின்றேன் என்னால் ஆவதுண்டென்றால் உயிர் உண்டென்றான். என் உயிர் வேணுமா எடுத்துக்கோ. ரொம்ப ஒரு, எந்த நாட்டிலே இருந்து இந்த பாடலை நாம் பாடினாலும் அந்த நாட்டுக்குரியதாக இருக்கும், அதுதான் இந்த பாடலுடைய சிறப்பு. அடுத்ததா ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு, இந்த ஆத்த அழைச்சுக்கிட்டு அந்த பொண்ணை ஓடுறா, கேட்கிறா உன் பையன் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா செத்து போயிட்டோம்னா என்ன வருது, நம்ம அங்க நிக்கிறது இல்லையா அப்படிங்கிறா. அழகா உஷா அவர்கள் சொன்னது மாதிரியே, ஊர் மீட்டு சாகட்டும், போயிட்டு போறா, ஊருக்காக போயிட்டு போறா, நாட்டை காப்பாத்திட்டு செத்து போறா. இது கதையினுடைய அமைப்பு. அது அந்த கதையை எழுதுகிற போதே இப்படி ஒரு கதாநாயகனை, இப்படி ஒரு கதாநாயகி சிந்திச்சு வச்சிருக்கிறான் என்பதான் முக்கியம். அடுத்து இது வந்து புறநானூற்று பாடல் இருக்கிறது. யாண்டுளேன் என் மகன் என்கிறாய், அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனால் புலி வாழ்ந்த குகை இதுன்னு காட்டுவான் என்கிற காவியம் எல்லாம் நம்ம தமிழில் உண்டு, அந்த அளவுக்கு சிறப்புடையது. அடுத்து வில்லன் எப்படி காட்டியிருக்காரு, ராமாயணத்தை பொறுத்தவரையில வில்லன் ராவணன், ஆனா தங்கச்சிக்கு நல்ல அண்ணன். மகாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சகுனி ஒரு பெரிய வில்லன், ஆனா தங்கச்சிக்கு நல்ல அண்ணன். ஆனா இந்த காப்பியத்துல தங்கச்சியையும் கொள்றான், மச்சானா இருக்கிற மன்னனையும் கொள்றான், எல்லாரையும் கொள்றான். எங்க ஊரில் எல்லாம் இந்த மூழ்கி முத்தெடுக்கிற அந்த தொழில் செய்யறவங்க அந்த இடுப்புல கட்டின கயிறை கொண்டு போய் அண்ணன் தம்பி என்று கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி, ஏதாவது முடிச்சுட்டு போடுவாங்க கதையானிட்டு மச்சாங்கிட்ட கொடுத்துட்டு போவான். ஏன்னா எப்படி இருந்தாலும் மலையேற போனாலும் மச்சாமரம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி. ஆனா இதுல வந்து பியூர் வில்லன், கடுமையான வில்லனை கொண்டு வந்து காட்டுறாரு. அப்புறம் இன்னும் சில இடங்கள் ரொம்ப அழகான இடங்கள், இந்த ஜனங்க ரொம்ப ஒத்துமையா வாழ்றாங்க, அதை காட்டுறதுக்கு ஒரு என்ன ஓமை கையாளுறாரு, நெடும்பன்றி குட்டிகள் போல் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். எந்த குடும்பத்திலயாவது ஒரு எல்லாரும் குடும்பம் எல்லாம் ஒத்துமையா இருக்கிறாங்க, நீங்க பன்னிக்குட்டி மாதிரி சந்தோஷமா இருக்கீங்க, பார்க்க சந்தோஷமா இருக்காருன்னு சொல்ல முடியுமா? பாவேந்தர் கேட்டார், என்ன புலி சிங்கம்னா ஒண்ணு ஒண்ணுதான் இருக்கும், இந்த பன்னிக்குட்டி தான் பல நிறையா இருக்கும். அழகான ஓமை காட்டாரு, பன்னிக்குட்டி மாதிரி உங்க குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு காட்சியை பார்க்கும் போது வித்தியாசமா சிந்திக்கிறாரு. எல்லாத்துக்கும் மேல புகழுக்குரிய பேழையை கொண்டு வந்து கொடுக்கறான், அந்த பேழையை வாங்கி வைக்கிற அழக காட்டுறான். பூங்கையால் வாங்கினால் முகத்திலே ஒற்றி மகிழ்ச்சியோடு கீழ் அமைத்தால், திறந்தால் கண்ணால் மங்காத பட்டயம் அனைத்தும் கண்டால், முகம் தாழ்த்தி கால் விரலால் தரையை தீரின். எதிரிய கொள்றா, சண்டை போடுறா, வாழெடுத்து வீசுறா, சவால் விடுறா, ஆனா கடைசியா அந்த பெட்டியை கொண்டு வந்து அவன் ஓர கண்ணால பார்த்தோடனே இந்த பரம்பரை நாணம் அவளுக்கு வந்துருச்சு. உடனே தரையை தீரி ஒரு பெரிய வாக்கியால் உருவாக்குறான். அந்த வெக்கத்தினால இந்த காட்சி, காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுற,
கம்பி போட்ட ஜன்னலிலே கண்ணத்தை தேய்கிறார். இந்த பரம்பரை நாணத்தை கூட அங்கே காட்டி பாரதிதாசன் பெண் என்பவள் எப்படிப்பட்டவளாக இருப்பாள் என்கின்ற அரிய காவியத்தாக இது தீட்டியிருக்கிறார். அந்த வகையிலே காவிய அமைப்பு மிகச்சிறப்பாக இருக்கிறது. அனைத்தையும் மீதி என்று சொல்லி மீண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம். கச்சிவை ததும்ப அற்புதமான முறையில் தன்னுடைய வாதத்தை முன்னிறுத்தி இருக்கிறார் முனைவர் அவர்கள். பாத்திர படைப்பு தான் மேலோங்கி இருக்கிறது என்பதை அற்புதமான முறையில் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார். ஆனால் ஆரம்பத்தில் காவிய அமைப்பு, ஆனால் ஆரம்பத்தில் சமூக சிந்தனை பற்றியும் சொல்லியிருக்கிறார். பெண்ணிய புரட்சி பற்றி பாத்திர படைப்பு எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதையும் சொல்லியிருக்கிறார். அடுத்த சுற்றில் இதையெல்லாம் எப்படி எடுத்து செல்ல இருக்கிறார் என்பதை பார்க்க உங்களைப் போலவே நானும் ஆர்வமாக இருக்கிறேன். கண்ணன் சேஷாத்ரி அவர்களை பாத்திர படைப்பு தான் மேலோங்கி இருக்கிறது என்று பேச அன்புடன் அழைக்கிறேன். ஈன்ற பெற்றோருக்கும் அண்டை தமிழுக்கும் அவையில் கூடியுள்ள சான்றோருக்கும் எனது சக பேச்சாளர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை அளித்து நான் இந்த உரைக்கு நுழைகிறேன். பாண்டியன் பரிசு காப்பியத்தில் விஞ்சி நின்று நெஞ்சை ஈர்ப்பது பாத்திர படைப்பு என்பதுதான் நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு. எந்த ஒரு காப்பியமாக இருந்தாலும் அதனுடைய பாத்திரத்தை சிறப்பித்து கூறாமல் ஒரு எழுத்தாளன் அவன் பாத்திரத்தை சிறப்பிக்காமல் அந்த காப்பியம் எடுபடாது என்பதுதான் எந்த காப்பியத்திற்கும் உள்ள இயற்கை நிலை. இது பாண்டியன் பரிசும் விதிவிலக்கு அல்ல. நடுவர் அவர்கள் சொன்னார்கள், தண்டி அலங்காரம் என்ற அலங்காரம் பாத்திரத்தை சிறப்பித்து கூறுவது, ஆனால் அதிலிருந்து சில மாற்றங்களை செய்திருக்கிறார் பாரதிதாசன் என்று சொன்னார்கள். ஆம், அந்த மாற்றங்கள் தான் இந்த பாண்டியன் பரிசு காப்பியத்தின் பாத்திரங்களை மேல் நோக்கி எடுத்துச் செல்கிறது. அவற்றை என்னவென்று நான் இரண்டு மூன்று பாத்திரங்கள் வழியாக உங்களுக்கு இப்பொழுது காட்டுகிறேன். மன்னை அவர்கள் சொன்னது போல இது பெண் பாத்திரத்தை முன்னிலைப்படுத்தி எடுத்துச் செல்லக்கூடிய காப்பியமாக அமைகிறது. இந்த காப்பியத்தில் யார் முதலில் விஞ்சி நிற்கிறார் என்று நான் பார்த்தேமானால் இந்த கதையின் நாயகி அன்னமா? இல்லை, அவருடைய அன்னை கண்ணுக்கிளையால் விஞ்சி நிற்கிறார் என்று நான் சொல்வேன். எப்படி என்றால், நான் இந்த பாத்திர படத்தை இரண்டு விதமாக பார்க்கிறேன். ஒன்று, நமது தமிழ் கூறும் நல்லுளவு புறநானூற்றிலிருந்து ஒவ்வொரு பாத்திரம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன். முதலில் ஒரு அரசியானவளுக்கு இருக்க வேண்டிய வீரம் இருக்க வேண்டும். அவனுடைய அந்த போர் என்று வந்தவுடன் மன்னன் சொல்கிறான், என் வெற்றி உனது துன்பம் அன்றோ என்று கேட்கிறார். சொல்லும் பொழுது இவள் அழகாக சொல்கிறார், இவளுடைய வீரத்தை எங்கே காட்டுகிறார், எனது துன்பம் அல்ல, நான் கொண்ட நாட்டுக்கு எனது கடப்பாடுதான் முக்கியம், என் அண்ணன் இந்நாட்டில் நுழைவதாயின் என் உயிரில் நுழைந்தவின் நுழைக அன்னவரின் உயிரிழந்த பின்னரே இவ் அரண்மனையில் நகைத்தீமை நிரம்ப பெற்றே கால் வைப்பேன், இது உறுதி என்கிறார். இது புறநானூற்றில் சொல்லியிருக்கிற ஒரு சிந்தனையோடு ஒட்டு வருகிறது. கெடுக சிந்தனை கடிது இவள் துணிவே மூதின் மகளிர் ஆகுதல் தகுமே என்று சொல்லியிருக்கிறார். இதுவரைக்கும் இப்படி நிறுத்தியிருந்தாரே ஆனால் பாவேந்தர், இது தண்டி அலங்காரத்தோடு ஒட்டி வந்திருக்கும். ஆனால் எங்கு இவர் விஞ்சுகிறார் என்று நான் சொன்னால், புறநானூற்றிலே பெண்கள் போர்க்களம் புகுந்ததாக வரலாறு சொல்லவில்லை. போருக்கு உதவி செய்திருக்கிறார்கள், இழப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இவர் தனது ஆசானான பாரதி கண்ட புதுமை பெண்ணாக பெண்கள் எல்லாவற்றிலும் முன்னிருக்க வேண்டும் என்பதற்காக போர்க்களம் புகுவதாக காண்பித்து இந்த காப்பியத்திலே இந்த பாத்திரத்தை சிறப்பாக அமைத்திருக்கிறார். அடுத்தது ஒரு காட்சி, போர்க்களத்திலே அவனுடைய காதல் கணவன் அரசன் இறந்து விடுகிறான். இவள் போய் அந்த பிணத்தை எடுக்கிறாள். ரொம்ப அருமையான வரி, முதலில் பிணம் என்ற வார்த்தையை போடவில்லை முதல் வரியில, கட்டழகன் உடலை அள்ளி என்று போடுகிறார். அப்படி ஆரம்பிச்சு அவனுடைய மார் உடலை கன்னத்தை தடவி உச்சி மோந்து மார்பில் வருகிறாள். அவள் முதுகு வழியாக பாய்ந்திருக்கும் வீட்டியை பார்க்கிறார். உடனே வரி மாறுது, அப்பிணத்தை நிலத்தை போட்டார். எப்படி நிற்கிறா பாருங்க. ஏன்னா இதுதான் நம்முடைய பண்பாடு, குழவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பினும் ஆளென்று என்று வாலின் தற்பார் புறநானூற்றில் சொல்லியிருக்கிறது. ஒரு குழந்தை பிறந்து இறந்து விட்டாலும்
அபாஷன்னு சொல்லும்ல, அதே மாதிரி ஒரு பாதி பிணமாக குழந்தை பிறந்து விட்டாலும் அதை ஆள் இல்லைன்னு நினைக்க மாட்டாங்களா, மார்ல கத்தியால கீழ் போட்டு புதைப்பார்களாம். இது தமிழனுடைய பண்பாடு. இவ்வாறு நமது தமிழனுடைய பண்பாட்டோடு அவன் கண்ட புதுமை பெண்ணியை நினைத்து ஒரு பாத்திரத்தை படைத்திருக்கிறான். இல்லை, இந்த பாத்திரத்தை காட்ட வேண்டாம் என்றால் அவன் ஒரு கவியை எழுதிவிட்டு கவிப்பாடலாக எழுதிவிருக்கலாம். இவ்வாறு காமித்தவுடன் அடுத்ததாக கதையின் தலைவிக்குள் வருகிறேன். அண்ணம், நம்ம ஊர்ல ஒரு பழமொழியை சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. தாய் எப்படி இருப்பாளோ அப்படித்தான் பெண் இருப்பாள் என்பதற்காக. சரி, இவள் இளம் வயது பெண்ணாக இருப்பதால் இவளுடைய காதலில் இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். வேலன் வந்து இவளுடைய காதலை சொல்லவில்லை, இவளிடம் சொல்லவில்லை. ஆனால் இவளுக்கு வேதன் மேல் காதல் இருக்கிறது. அதை சொல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார் நமது தமிழ் பரபு. காதலை சொல்ல விடாது. கம்பன் ரொம்ப அழகாக சொல்வான், ஆனா எந்த பார்த்தமா சூப்பனைகளை வச்சு சொல்லுவான். தாம் ஒரு காமத்தன்மை தாங்களே உழைப்பது என்பது ஆமல் ஆவதென்றால் அருங்குல மகளிருக்கு அம்மா, நாங்க எங்களுடைய காதலை எப்படி ஒரு அருங்குல மகளிர் போய் அதை ஆடவனிடம் சொல்வது, எனக்கே முடியலன்னு சூர்ப்பனை சொல்வதாக அமைத்த பாத்திரத்தை இங்கே இவளால சொல்ல முடியவில்லை. ஆனால் தனியே ஓரிடத்தில் சொல்லும் பொழுது இதை சொல்லி புலம்புகிறார். காதல் இல்லை அவன் கண்ணில் தேன் பற்றாத கவிமரனில் இடமில்லை உயிர் வண்டிக்கே, அவன் கண்ணில காதலியே என்னால பார்க்க முடியவில்லை என்று தனியாக புலம்புவதாக நமது தமிழ் மரபு காட்டிய பெண்ணாக இங்கு படைத்திருக்கிறான். அதை தாண்டி இன்னும் ஒன்றை செய்கிறான். அங்குதான் இவள் இருக்கிறார், இங்கு நிற்கிறான் பாரதிதாசன் காவிய படைப்பிலே. அவளுடைய மன உறுதி, அவனை வந்து இந்த அமைச்சர் ராஜா அல்ல, யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லும் பொழுது, எனது பாண்டியன் பரிசை எனக்கு எடுத்து தருபவனையே நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று ஒருத்தன் என்னை வளர்ப்பதிலில் அன்னோன் என்றை உயிர்ப்பேழை தடை தேடி தருதல் வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த நரிக்கண்ணன் வந்து ஒன்னொன்னா சொல்றான், உனக்கு இந்த துன்பம் வருமே அந்த துன்பம் வருமே என்று சொல்லும் பொழுதெல்லாம் எல்லாவற்றையும் தாண்டி எனக்கு இதுதான் உறுதி என்ற மன உறுதிப்பாட்டோடு நிற்பதோடு மட்டுமல்லாய், அவள் வீரத்தினை எடுத்து கடைசியில் போர் புரிந்து அவள் அம்பாவால் முடிக்க முடியாத நரிக்கண்ணனுடைய தலையை கொய்து விடுகிறது அன்னமாக இருக்கிறாள் இந்த காப்பிய பாத்திரத்தில். அடுத்து மூன்றாவது சிறந்த பெண் பாத்திரமாக பாரதிதாசன் காட்டியிருப்பது யாரை தெரியுமா? ஆத்தாள் என்கிற காப்பியத்தை தான். இந்த பாத்திரத்தை நான் பார்க்கும் பொழுது வள்ளுவன் சொன்ன அந்த பெண் என்ற இலக்கணத்திற்குள்ளே இவள் வந்து அப்படியே உட்கார்ந்து கொள்கிறார். தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்வினால் பெண் என்று சொல்கிறானே வள்ளுவன், அப்படியே நிற்கிறார். தன்னை காத்துக் கொள்ளும் இடம் எங்கு வருகிறது? முதலிலே அரண்மனைக்குள் வேழ நாட்டு படைகள் வரும்பொழுது தன்னை காத்துக் கொள்ளும் யுக்தியாக முதலில் உள்ளே நுழைகிறாள். ஒரு பாதாளத்திற்குள் நுழைந்து கொள்கிறார். பின்பு அன்னமங்கே என்னவென்று புரியாமல் வரும் பொழுது அவளையும் தன்னோடு அழைத்து அந்த பாதாளத்தின் வழியாக வெளியேறுகிறார். அது அவர்கள் இந்த தற்கொண்டார் பேணிங்கிற வார்த்தைக்கு ரொம்ப ஒரு சிறப்பு இருக்கு. காற்றில் வேறுவது பேணுவது வேறு, அதை ரொம்ப அழகா வள்ளுவன் சொல்லியிருக்காங்க, நீங்க காமிச்சிருப்பாங்க. ஏன்னா பேணுதல் அப்படிங்கிற ஆங்கிலத்தை சொல்றேன், கேரிங், காத்தல் டிஃபென்ஸ், இது கேரிங். இதை எப்படி அவர் கேர் பண்றா? அந்த ஓடத்துல வந்து தடுமாறுகின்ற தடுமாறி அவருடைய இடத்தில் சேர்க்கும் போது நனைத்த குழலுக்கு சந்தனம் இணைந்து நிலிருண்டோ என தொட்டு தொட்டு பார்த்து அப்படியே ஒரு தன்னுடைய சேய் மாதிரி அவளை பார்த்துக்கிறார். சந்தன தலையில சந்தனம் எடுத்து ஜுரம் இருக்காட்டு தொட்டு பார்த்து அப்படி பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு தாயாக இவளை அழகாக காண்பிக்கின்றார். தகை சார்ந்த சொற்காற்று எந்த இடத்தில் தெரியுமா சொல்கிறார்? அந்த வேழ மன்னன் வந்து யார் சொன்னாலும் ஆமா ஆமான்னு தலையாட்டுவானப்பா, பாரதிதாசனே சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட வேழமன்னனுடைய அரண்மனையில அவன் அப்ப சொல்லிட்டு இருக்கான், நான் நரிக்கண்ணனுக்கு பட்டம் சூட்டி மிக சரியான காரியத்தை சொல்லிவிட்டேன் என்ற பொழுது இவள் ஒரு ஆண் வேடத்தில் சென்று என்ன தவறுகளை செய்தான் என்று அருமையான சொற்கள் மூலம் அந்த வேழ மன்னனின் தவறுகளை எடுத்து காட்டும் பாத்திரமாக இந்த ஆத்தாளை படைத்திருக்கிறான் பாரதிதாசன் என்பதுதான் இந்த காவியத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு. அதோடு மட்டுமல்ல, இவளுடைய நெஞ்சுரம் இருக்கிறது. இவர்கள் எல்லாம் சொன்னார்கள் அல்லவா, அந்த மகனை போர் புரிந்து சாகட்டும் என்று சொல்லும் பொழுது அவளுக்காக வருத்தப்படுவது அண்ணம். மண்ணெடுத்து சுட்ட செங்கல்லோ அன்றி மலைக்கல்லோ உன்னெஞ்சம், அவளுடைய நெஞ்சுரம் கொண்ட ஒரு பெண்ணாக இவளை காண்பித்து இவன் வள்ளுவன் காட்டிய பெண்மைக்கே இலக்கணமாக இருந்திருக்கிறாள் இந்த இடத்தில் என்பது தான் இந்த காவியத்தின் சிறப்பு. எனக்கு நேரக்கணக்காளர் கைது வைத்து விட்டார், அதனால் ஒரு காப்பியம் ஒரு தலைவனை சொல்லாமல் விட முடியாது.
இந்த தலைவனுடைய பிறப்பு என்பது ஒரு திருடருக்கு பிறக்கின்றான், அவனை ஒரு நல் ஆசிரியர் வளர்க்கின்றான். இந்த இடம் எனக்கு எங்கு கொண்டு செல்கிறது தெரியுமா? கம்பன் சொல்வான், சீதை கல்யாணம் தப்ப இவனை வளர்த்தது யாரு? ரொம்ப சந்தேகப்படுற மாதிரி நினைச்சுக்கிட்டு சொல்லுவான், உபநயன விதி முடித்து மறை நோதி வித்து இவனை வளர்த்தானும் வசித்தன் தான் அப்படிம்பா. ஏன்னா கயனதன் 1000 பேர் மனைவி உள்ளவன், இவன் அப்படி இருந்துட்டான் தான் பயப்படுவாங்கிறதுனால அதை சொல்லும் விதமாக இங்கு இவன் சொல்லுவான், இவனை வளர்ப்பது சீனி கணக்காயர் என்று சொல்லி. ஏன்னா இளம் வயதிலேயே வளர்த்துருவான், ஏன்னா அந்த 30 வயசுக்கு அப்புறம் வளர்ப்பு பிள்ளையா எடுக்கிறது கல்யாணம் வரைக்கும் கொண்டு போறது அப்ப மறப்பு கிடையாது. குழந்தையா இருக்கும் போதே எடுத்து தன் நற்பண்புகளை சொல்லி கொடுத்து இவன் சொல்லி அவனுடைய வீரமும் நாட்டுப்பற்றையும் எல்லா இடத்திலும் வீரத்தோடு சேர்ந்த நாட்டுப்பற்றை கொண்டு வந்து காண்பித்து அதோடு இல்ல அவன் தன்னடக்கம் உள்ளவனாகவும் இருக்கிறான். பாண்டியன் பரிசை நான் எடுத்துக்கொண்டு வரும்போது வர முடியுமா என்று சொல்லும் பொழுது, நானோ மெத்த ஏழை மகன், நரிக்கண்ணர் ஆணை எங்கே என்று தன்னை தாழ்த்தி கொண்டு மிக பணிவாக ஒவ்வொரு காப்பியம் இந்த காப்பியத்திலே ஒவ்வொரு பாத்திரமும் தனது பங்கை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது என்று பல ஒவ்வொரு பாத்திரத்தை பற்றி பல முறை நான் சொல்ல முடியும். ஆனால் நேரம் கருதி தலைமை பாத்திரங்களோடு நான் நிறுத்திக் கொண்டு மீண்டும் வருவேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது ஒரு திரைப்படம் இருக்கிறது என்றால் அதற்கு எது முக்கியமாக இருக்க முடியும்? கதையா, அதனுடைய கட்டமைப்பா, அல்லது அற்புதமான முறையில் இருக்கும் கதை மாந்தர்களா, கேரக்டரைசேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதே போல என்று அற்புதமான முறையில் ஒரு திரைப்படத்தை போல அதை அலசி ஆராய்ந்து நம் முன் முதல் சுற்றில் எடுத்து வைத்திருக்கிறார்கள் நம்முடைய வழக்குரைஞர்கள். அடுத்த சுற்று தொடங்க இருக்கிறது. இதுவரை நடந்தது சொல், இனிமேல் தான் போர் தொடங்க இருக்கிறது. ஆக இந்த சுற்றில் வாதங்கள் நடைபெறும், பிரதிவாதங்கள் இருக்கும், கேள்விகள் கேட்கப்படும். ஒருவருக்கு நேரத்தை கணக்கில் கொண்டு 2 கேள்விகள் தான் கேட்கப்படும் என்பதை முன்கூட்டியே அறிவிக்கிறோம். இப்பொழுது 2ஆம் சுற்று தொடங்க இருக்கிறது. இறுதியாக உரையாற்றி அமர்ந்திருக்கும் பாத்திர படைப்பு என்று தன்னுடைய வாதத்தை முன்னிறுத்தி இருக்கும் திரு கண்ணன் சேசாத்ரி அவர்களை மீண்டும் அழைக்கிறோம். மீண்டும் அவைக்கு வணக்கம். இந்த பாத்திர படைப்பு என்ற எனது வாதத்தினை வலு சேர்ப்பதற்கு நான் சில உதாரணங்களை இங்கு நான் சொல்ல போகிறேன். ஒரு பாத்திரம் எப்பொழுது வெற்றிகரமாக வெற்றி என்று ஆகிறது என்றால், அவரை தொடர்ந்து வந்தவர்களுடைய மாணாக்கர்கள் அவருடைய பாத்திர அவர்களுடைய தனது ஆசானின் பாதிப்பு எவ்வளவு இருந்தது என்பதை காட்டும் பொழுதுதான் அந்த பாத்திரம் வெற்றி பெற்றிருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். நடுவர்களே, உங்களிடம் ஒன்று கேட்கிறேன். ஒரு பிள்ளையின் வளர்ப்பினிலே அன்னைக்கு முழு பங்கா, தந்தைக்கு முழு பங்கா, இல்லை பெற்றோருக்கு முக்கிய பங்கா? இதை சொல்லுங்கள். பெற்றோருக்கு என்றுதான் நினைக்கிறேன். மிக அருமையான பதில், நான் எதிர்பார்த்த பதிலும் இதுதான். இதை புலமை பித்தனர்கள் ஒரு பாடலில் அருமையாக கொண்டு வந்து சேர்த்திருப்பார். என்ன பாடல் இது தெரியுமா? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே முடிச்சிருப்பார். ஏன் பெற்றோர்னு முடிக்கிறார்? இங்குதான் பாரதிதாசனுடைய அந்த பாத்திரம் அவரை கடுமையாக பாதித்திருக்கிறது. ஏனெனில் வேலனுடைய தந்தை வீரப்பன் திருடன், அவளை வளர்த்தவள் அவளுடைய தாய். அதனால் அவள் சொன்ன அந்த பாடலிலே புலமை பித்தன் சொன்னார், இது அன்னை வளர்ப்பினிலே என்பதுதான், இவ்வாறாக அடுத்த தலைமுறைக்கும் கடத்தி இருக்கிறார் இந்த பாத்திரத்தை என்றால் இந்த காவியத்தின் சிறப்பிற்கு என்ன காரணம்? காவியத்தின் பாத்திர படைப்பே என்றுதான். இன்னொரு உதாரணமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கதையில பூதம் என்று ஒன்று இருக்கிறது. அங்கு பார்த்தாலும் பூதம், அங்கே பூதம் என்று எல்லா இடத்திலும் பூதத்தை சொல்லிக் கொண்டு வருவார்கள். இவருடைய இன்னொரு மாணாக்கர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தனது இன்னொரு பாடலிலே வைத்திருப்பார், வேப்ப மர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை தான் கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. ஒரு புகுதம் என்கின்ற ஒரு பாத்திரம் கூட அவரது மாணாக்கரை பாதித்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய அடுத்த வாதம். இன்னொன்றை நான் சொல்லுகிறேன். கல்கி பாரதிதாசனுடைய சமகால எழுத்தாளர்,
இந்த காப்பியம் வந்து பின்னோக்கி வந்தது சிவகாமியின் சபதம். நண்பா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இதுல உள்ள பாத்திரத்துல கண்ணுக்கு இணையாள் அப்படின்னு ஒரு பாத்திரம் இருக்கு, நரிக்கண்ணன் அப்படின்னு ஒரு பாத்திரம் இருக்கு. நரிக்கண்ணன் அப்படின்னு பேரை கேட்கும் போதே தெரியுது அது ஒரு வில்லன் அப்படின்னு. கண்ணுக்கு இணையாள் அப்படின்னு சொல்ல அந்த பேரை கேட்கும் போதே தெரியுது அது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பாத்திரம்னு. இப்படி நேரடியாவே சொல்லிவிடுறாரு. கதை படிக்கிறதுக்கு முன்னாடியே பாத்திரத்தை பார்த்தாலே நல்லவங்க கண்டவங்கன்னு தெரிஞ்சு போகுது. இது ஒரு கதைக்கு இந்த பாத்திர அமைப்புக்கு நல்லாவா இருக்கு. மிக அருமையான கேள்வி. இதுல கண்ணுக்கினியார் என்று சொல்லும் பொழுது அவளுடைய அழகை மட்டும்தான் சொல்லியிருக்கிறான், வீரத்தை சொல்லவில்லை. ஆனால் அவன் காட்டியதெல்லாம் அவள் அழகை பேசவில்லை, வீரத்தை காட்டினான். அது ஒன்று. இரண்டாவது, நான் இந்த பாத்திர படைப்பிலே நீங்கள் பார்க்க வேண்டும், நரிக்கண்ணன் என்பது பயந்த ஒரு பாத்திரமாகவே காமித்திருக்கிறான். அவனை ஒரு கொடுமையான வில்லன் என்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம், அவன் செயலில் இருக்கிறது. ஆனால் அவன் அடிப்படையில் ஒரு பயந்தவன். அவனே சொல்கிறான், ஒன்றுக்கும் அஞ்சாத என்னை இந்நாள் உயிர் நடுக்க வைத்தாலே அடி பயப்படுறான். அடுத்தது அவனுடைய வேல்நாட்டு அரசன் அரண்மனைக்கு போகும் போதும் பயப்படுகிறான். ஆனால் அவன் செய்வதெல்லாம் நரித்தந்திரம், அதனால் தான் அவன் கண்ணன் என்றாலே சூழ்ச்சி. ஆனால் இவன் நரியோடு சேர்ந்த சூழ்ச்சி என்பதனால் அவனுக்கு அந்த பெயரை வைத்திருக்கிறார். நரியும் கண்ணனும் சேர்ந்தால் எத்தனை சூழ்ச்சிகள் இருக்கும் என்பதை எதிர்பார்க்க வைப்பதற்காக வைக்க பாத்திர படைப்பது. இப்ப நான் சிவகாமியின் சபதத்தை பத்தி சொல்லிக் கொண்டு வந்தேன். இங்கு எவ்வாறு இந்த அண்ணன் மன உறுதியோடு இருக்கிறாளோ இதுதான் அங்கே சிவகாமியின் சபதத்தில். இப்ப எந்த ஒரு கதாசிரியராக இருந்தாலும் தன்னுடைய குணத்தை வந்து ஒரு பாத்திரத்தின் மேல ஏற்றி சொல்றது வந்து ஒரு இயல்பு. அந்த மாதிரி நம்முடைய பாண்டியன் பரிசு காவியத்துல பாரதிதாசன் தன்னுடைய குணத்தை ஏற்றி சொன்ன பாத்திர படைப்பு ஏதாவது இருந்தா அதை விளக்க முடியுமா? இதில் எல்லா பாத்திரங்களுமே அவருடைய குணாதிசயத்தை கொண்டு வருகின்ற பாத்திரம். அதில் இரண்டு பாத்திரங்களை நான் சொல்கிறேன். ஒன்று, கதையின் நாயகன் வேலன். எனையின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்களிடம் இன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தனியனவேலும் நலம் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாளினைக்கு திருநாளே என்று சொல்கின்றார். அடுத்தது அந்த திருடர் தலைவன் வீரப்பன். அவர் சொன்னதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க, அதனால கவிதையை விட்டுறேன். அவர் பொது அந்த சமுதாய பொது உடனடியாக பேசுவது அனைத்துமே பாரதிதாசனுடைய பாத்திரம், குணாதிசயத்தை சொல்லும் பாத்திரம் என்று சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு உதாரணத்தை நான் சொல்லிவிடுகிறேன். இந்த பாரதிதாசனுடைய மாணாக்கர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தேன் இல்லையா, நமது முனைவர் ரத்ன வெங்கடேசன் பாரதிதாசனுடைய மிகப்பெரிய விசிறி என்று சொல்லலாம். இந்த மேடையை நீங்கள் உற்று நோக்குங்கள். ஒரு இளைஞர் நடுவர், ஏழை ஏதிலன் கீழ்மகன் என்று எண்ணாது அப்படின்னு ஒரு ஆழ்வார் பாசுரத்தில் சொல்லுவது போல, தமிழில் நான் ஒரு ஏழை ஏதிலன் கீழ்மகன், ஒரு பாமரன். என்னையும் இந்த மேடையில் நிறுத்தி அழகு பார்த்திருக்கிறார் என்றால் பாரதிதாசனுடைய வேலன் பாத்திரம் இவரது மனதையும் தாக்கியிருப்பது பாதித்திருப்பதனால் தான் நான் ஒரு இளைஞன் இங்கு இருக்கிறோம். எனவே இந்த பாத்திரத்தில் மிஞ்சி நின்று நெஞ்சை ஈர்ப்பது கதாபாத்திரங்களே என்று சொல்லி நிறைவு பெறுகிறேன், நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது காவிய அமைப்பிற்கு வலு சேர்க்க இரண்டாம் சுற்றுக்கு வருகிறார் மன்னார்குடி முனைவர் ராஜகோபால். பாரதிதாசன் அவர்கள் படமாக இதை எடுத்த போது அது மிகப்பெரிய நட்டம் அடைந்து அதனாலே மன உளைச்சலிலே இறந்து போனார் என்ற செய்தி நமக்கு தெரியும். அப்படியே ஒரு சில காவியங்களை சிலாகித்து சொல்வதிலே வாய்ப்பு கொஞ்சம் குறைவானதாக இருக்கும். என்னை பொறுத்தவரை பாண்டியன் பரிசு ஒரு அற்புதமான நூலாக இருந்தாலும் பொதுவெளியில எடுத்து பேசி அழகுரே அதனை கொண்டு போவதிலே சில அமைப்பு சிக்கல் இருக்கத்தான் செய்தாலும் கூட அவருடைய கருத்து என்னன்னு பார்க்கணும். 1943 இதை எழுதியிருக்கிறாரு. நிறைய கருத்துகள், நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார். இப்ப தொழிலாளர்களை பத்தி சொல்லும் பொழுது, சித்திர சோலைகளே உன்னை திருத்தையும் பாரினிலே எத்தனை சோதர ரத்தம் சுரிந்தனரோ உன் வேறினிலே என்று தொழிலாளர்களுக்கு ஆதரவா பேசியிருக்கார். பெண்களை பத்தி சொல்லும் பொழுது, விதவை மறுமணத்தை ஆதரிச்சு ஆடவரின் காதலுக்கும் பெண்கள் கூட்டம் அடைகின்ற காதலுக்கு மாற்றம் உண்டோ, வேடகின்ற அண்ணிலை போல் மனைவி செத்தால் பெரும் கிடவன் காதல் செய்ய பெண் கேட்கின்றார், வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மனபாலன் இறந்தால் பெண் மனத்தல் தீதோன்னு கேட்டு பெண் விடுத இல்ல நான் சொல்லிடுறேன் அப்புறம் மறந்துடும்
எவ்வளவு கஷ்டம் விட்டு மனப்படம் பண்ணிட்டு அதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனா விடுதலையை பற்றி, இந்திய சுதந்திரத்தை பற்றி பாரதிதாசனுடைய பங்கு ரொம்ப குறைவு. இது சொல்வதற்காக குறைஞ்சி பேசுறேன் நினைச்சுக்காதீங்க, மன்னிக்கணும். ஏன்னா பாரதி புதுவைக்கும் தமிழகத்துக்குமாக ஓடி அலைஞ்ச காலத்துல பாரதி தாசன் அந்த பணியை செய்யல, அவர் வேறு பணி எடுத்துக்கிட்டார். சமுதாய சீர்திருத்தம் ஒரு கட்டமைப்பு அவர் எடுத்துக்கொண்ட ஒரு பெரிய ஒரு பொருள், அதை அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த வகையில சுதந்திரத்தை பற்றி தனக்கு அக்கறை இல்லை என்று நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக 1943 எழுதப்பட்ட இந்த கதைக்கு அது அடிப்படை அமைப்பு வந்து அதுதான், அதுக்காக எழுதப்பட்டது. அது இங்க சொல்லப்பட்டது வேணா தரிக்கண்டன் அப்படிங்கிறது வெள்ளக்காரனா இருக்கலாம், மற்றபடி இதுதான் அதனுடைய அமைப்பு. வெள்ளக்காரர்களை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு நேரடியா முடியாம ஒரு காப்பியத்தை எழுதினார், இதுதான் உண்மை. இரண்டாவது தண்டி அலங்காரம் என்று சொல்வதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. கேள்வியா இது தெரிஞ்ச மாதிரி கேளுங்க. பாரதிதாசனை விட அவருடைய பாடலை விட மனப்பாடம் செய்வதற்கு மேடைகளை பேசுவதற்கு மேற்கோள்கள் அதை விட வேறு யாரையும் காட்ட முடியாது. அவ்வளவு அற்புதமான எந்த பாடலாக இருந்தாலும் மனப்பாடம் செய்வதற்கு எளிதானது பாரதிதாசனுடையதான். ஆனா பாரதிதாசனுக்கு பொருளாதார ரீதியான மிக பெருமையினே அது ஏற்படுத்த ஐயா பார்க்கிறாரு. அது வேற பயமா இருக்கு, திரும்ப வந்து மேடையில் விளக்கம் சொல்லிடுவார் அவரோடு நேரடியாக பழகியவர். நான் படித்த வகையில என்னுடைய தந்தையார் எனக்கு சொன்ன வகையில பாண்டியன் பரிசலுக்கு பிறகு பாரதிதாசன் புகழடைந்தார், பொருளாதாரம் சேர்த்தார், 25,000 ரூபாய் ரொக்க பணத்தை கிட்டத்தட்ட 1940களிலே பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்து பொற்கடியாக கொடுத்தார். நான் கொடுக்கல நீங்க எடுத்துங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த அளவுக்கு தாக்கத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்தியதோ இல்லையோ பாரதிதாசன் வாழ்க்கையிலே நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியது. நீங்கள் பேசும்போது சொன்னீர்கள் பாண்டியன் பரிசு இருக்கும் இடம் என்பது 45வது ஏழிலேயே தெரிந்துவிட்டது என்பது. அப்படி என்றால் ஒரு காப்பி அமைப்பின்படி அது படிப்பவர்களுக்கு ஒரு தொய்வை உண்டு பண்ணாதான். ஏதுங்க காப்பி அமைப்பு? தண்டி அலங்காரத்தை காப்பி அமைப்புன்னு சொன்னா, அதாவது மக்களை பெறுதல், முடிசூடுதல், கல்லுண்டு கழித்தல், புனித நீராடல் எல்லாம் இருந்தா தான் சொன்னா. நீங்க ஒத்துக்க மாட்டேன்றீங்களே, தமிழகத்தை நம்ம இப்போ விலகிட்டோம், நம்ம எந்த காப்பி அமைப்புக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம், நாங்க தனியா வச்சுக்கிறோம், முரண்படுதல் என்பது எங்களுக்கு சிறப்புன்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் எப்படி போய் நீங்க கேட்கவே முடியாது. அவ்வளவுதான். எனவே சொல்லி இவ்வாறு ஒரு அருமையான எனக்கு மேலும் சிராகித்து பேச இயலவில்லை என்றாலும் கூட காப்பி அமைப்பு மிகச்சிறப்பானதாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக நேர்த்தியான முறையில் நம் முன் பாண்டியன் பரிசை, பாண்டியன் பரிசின் முக்கியத்துவத்தை, பாண்டியன் பரிசின் வித்தியாசத்தை எடுத்துரைத்திருக்கிறார்கள் மூவரும். பாண்டியன் பரிசு என்னும் கதை 1943 வெளிவந்திருக்கலாம் புத்தகமாக, ஆனால் முதல் முதலில் சிறுகதையாக எழுத வேண்டும் என்று நினைத்து பாரதிதாசன் எழுதினார். எழுதி 20 ஆண்டுகள் அவருடைய மனதில் குடிகொண்டிருந்தது அந்த கதை. ஒரு சிற்பம் போல, ஒரு சிற்பம் போல 20 ஆண்டுகள் அவரது மனதில் குடிகொண்டிருந்த கதை கொஞ்சம் கொஞ்சமாக அது மேன்மையுற்று இறுதியில் காப்பியமாக முன்னேறியது. இறுதி சுற்று இறுதி பேச்சாளராக சமூக சிந்தனை என்ற தலைப்பில் உஷா அவர்களை பேச அழைக்கிறோம். மீண்டும் அவைக்கு வணக்கம். இப்ப நீங்க நான் பேசிய பிறகு ரெண்டு பேர் இவங்க இருவரும் பேசியது நீங்க கேட்டீங்க. பாத்திர படைப்பு அமைப்பு சொன்னாங்க, எப்படி எல்லாம் என்னென்ன பாத்திரங்கள் அந்த கதைக்கு துணை சேர்த்தது என்றும், அதே போல வந்து காவிய அமைப்பு எவ்வாறு அமைக்கப்பட்டு அந்த கதை ஓட்டத்திற்கு துணை நின்றது அப்படின்றத பத்தியும் சொன்னாங்க. எல்லாமே சொன்னாங்க. கடைசியில எதுக்காக அதெல்லாம் நடந்தது? நிச்சயமா சமூக சிந்தனைக்கு தானே, ஒரு விஷயத்த அவர் வெளியே சொல்றதுக்காக தான் நடந்தது. அதனால இந்த பாண்டியன் பரிசு காவியத்துல நம்முடைய நெஞ்சை ஈர்ப்பது வந்து நிச்சயமா சமூக சிந்தனை தான்.
அந்த விதத்துல தான் அவர் நான் சொன்ன நாங்கே தான் அந்த அடிப்படை ஆதாரமா வச்சுக்கிறேன். நாங்க நீங்க சொல்லும்போது இரண்டு விஷயங்கள் சொன்னீங்க. ஒன்று வந்து சமூக சிந்தனை என்பது காலகட்டத்துக்கு ஏற்ப மாறுபடுது. அப்படியெல்லாம் இன்றைய காலகட்டத்திற்கு இந்த பாண்டியன் பேசுகிற சிந்தனை ஏற்புடையதாக இருக்கிறதா என்பது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி இப்ப நீங்க சொன்னதுக்கு கேட்கிறேன். சொன்னீங்க இல்ல, நாங்கள் பாத்திர படைப்போ காவிய அமைப்போ சொன்னது எல்லாமே சமூக சிந்தனை என்பதற்காகத்தான் சொன்னார் என்று என்னுடைய வாதம் என்னவென்றால், இந்த பாத்திர படைப்பு தான் இந்த சமூக சிந்தனை என்பதையும் தூக்கி நிறுத்துகிறது. பாத்திர படைப்பு இல்லை என்றால் இந்த சமூக சிந்தனையும் அடிபட்டு போயிருக்கும் என்பதுதான் இதற்கு உங்களுடைய பதில். ஓகே, இரண்டாவது கேள்விக்கு நான் பதில் சொல்ல விளைகிறேன். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் ஒரு கதை இருந்தாதான் அந்த கதையை வச்சு எந்த பாத்திரத்தை போட்டா இந்த சிந்தனை இந்த பாத்திர படைப்பு கூட கொண்டு வர முடியல. கதையே இல்லாதவங்க என்கிட்ட நாலு கதை பாத்திரம் இருக்குங்க, இப்படி நான் காவிய அமைப்பெல்லாம் அமைக்கலாம்னு இருக்கேங்க அப்படின்னு சொல்றது ஏதாவது நியாயமா? அந்த மாதிரி அவர் கேட்கிற கேள்வி. ஆக ஏதோ ஒரு கதை கரு இருக்க வேண்டும். அந்த கரு நம்முடைய பாரதிதாசன் கிட்ட சமூக சிந்தனையாக இருந்தது என்பதுதான் என்னுடைய கருத்து. பெண்ணினுடைய முகத்தை தாமரை என்பார்கள், மூக்கை பிடிப்பாங்க, ஐயோ நான் அப்படி பெண்ணை பாராட்ட முடியாது அப்படின்னு சொல்லி பெண்ணை திட்டார். ஒரு நாலு பக்கத்துக்கு திட்டார் இந்த இயல்ல. அது எப்படி சமூக சிந்தனைன்னு அப்படின்னு நீங்க சொல்லணும். அடுத்ததாக கேட்கிறேன், இல்ல நீங்க முதல்ல இந்த பதில் சொல்லிட்டு அடுத்தது. அதுவும் ஒரு வகையான சமூக சிந்தனை தான். அந்த நேரத்துல அவருக்கு அந்த தாக்கத்துல என்ன கோபம் ஏற்பட்டதோ அது வரைக்கும் அவரு மானே மயிலே குயிலே கொஞ்சம் இருந்திருப்பாரு. அங்க என்ன வந்து அந்த சமுதாயத்துல அந்த கூட இருந்தவர்களால என்ன பிரச்சனை ஏற்பட்டதோ அப்ப அவர் வந்து சொல்ல வேண்டிய ஒரு கருத்தாக அது அமைஞ்சிருக்கலாம் அப்படின்றத என்னுடைய கருத்து. பாண்டியன் படைப்பை அடிப்படையாக வைத்து பார்க்க போனால் இக்காலத்துக்கும் அவருடைய சமூக சிந்தனை பொருத்தமாக இருக்கிறது. அந்த சமூக சிந்தனை தான் அந்த கதை ஓட்டத்துக்கு உறுதுணையாக இருக்கிறது. அந்த சமூக சிந்தனையின் காரணமாக தான் இன்று பாண்டியன் பரிசு பலராலும் விரும்பப்படுகிறது. அதுதான் விஞ்சி நிற்கிறது. ஆக பாண்டியன் பரிசு சமூக சிந்தனையே விஞ்சி நிற்கிறது என்று கூறி என்னுடைய நன்றியை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். மிகச்சிறப்பாக இந்த சொற்போர் நிகழ்ந்திருக்கிறது. இந்த பாண்டியன் பரிசு பல கோணங்களில் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது, பல்வேறு கோணங்களில் பல்வேறு அறிஞர்களால் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் உற்று நோக்கினால் ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பேழை தொலைந்து போய்விடுகிறது, அதை கண்டுபிடிக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த பேழை என்பது என்ன என்பதை அறிஞர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால் அந்த பேழையை விவரிக்கிறார். பாவேந்தர் 4-3 அதுதான் அதனுடைய அளவு. அதில் 4-3 என்று சொல்வது வேறு ஒன்றும் அல்ல, 3 என்பது சொல்வது முத்தமிழ் இயல் இசை நாடகம், 4 என்று சொல்லப்படுவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். ஆக இது 4-3. உள்ளே ஒரு வீர வாள் இருக்கிறது என்று சொல்கிறார். வீர வாள் என்றால் நம் புறம் வீரம், அதை பற்றி பாடிய பாடல்கள். உள்ளே ஆடைகள் ஆபரணங்கள் இருக்கின்றன, அது அறம் அன்பு. அப்படி ஒரு காலகட்டத்தில் அந்த பேழை தொலைந்து போய்விடுகிறது என்றால் தமிழ் ஒரு காலத்தில் தொலைந்து போய்விடுகிறது. அதை மீட்டெடுக்கும் காப்பியமாக பாண்டியன் பரிசு விளங்குகிறது. ஆக இப்படி ஒரு அற்புதமான பாண்டியன் பரிசனை நமக்கு பரிசாக அளித்தவர் பாவேந்தர். அந்த வகையில் அற்புதமான முறையில் சொற்போர் நிகழ்ந்திருக்கிறது. பாரதிதாசனை இப்பொழுது பாண்டியன் பரிசை எந்த சிமுழுக்குள் அடக்கலாம் என்று யோசித்தால் பாரதிதாசனையே நம்மால் எந்த சிமுழுக்குள்ளும் அடக்க முடியாது. அவர் ஒரு கல்வியாளரா, 18 வயதில் ஆசிரியராக பணிபுரிகிறார். நிறவி என்று சொல்லக்கூடிய ஊரில் முதன் முதலாக ஆசிரியராக பணிபுரிகிறார். அப்பொழுது அங்கு இருக்கும் பெண்கள் எல்லாம் கிண்டல் அடிப்பார்கள், பொடியன் போகிறான் பார் ஆசிரியராக என்று சொல்லிக்கொண்டு அவரை எழுதுகிறார். ஆசிரியரா அல்லது ஒரு
அரசியல் வித்தகரா, இரண்டு முறை சட்டமன்றத்திற்காக போட்டியிடுகிறார், ஒரு முறை வெற்றியும் பெறுகிறார், ஒரு முறை தோல்வியும் அடைகிறார். எந்த சிமுழுக்குள் அடக்கியவர், அதாவது பாரதி பாரதிதாசன் இவர்களுடைய சந்திப்பு மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வு என்பதிலே சந்தேகம் இல்லை. எந்த ஒரு சந்திப்பும் பாரதிதாசனை உருவாக்கவில்லை. தன்னுடைய 12 வயதில் 1330 திருக்குறளை மனப்பாடம் செய்தவர், வள்ளுவனை அடிக்கோடிட்டு காட்ட காண்பித்தார்கள் என்றால் அவருடைய சிறிய வயதிலேயே தமிழ் அவரோடு 2.5 கலந்திருந்தது. எந்த ஒரு சந்திப்பும் பாரதிதாசனை உருவாக்கவில்லை, ஆனால் ஒவ்வொரு சந்திப்பும் பாரதிதாசனை மேன்மைப்படுத்தி அவரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் சென்றது. சந்திப்பு என்றால் ஒரு முகச்சந்திப்பு மட்டுமல்ல, குடியரசு என்று சொல்லக்கூடிய இதழை பாரதிதாசன் வாசித்ததால் தான் அவருடைய கருத்துக்கள், திராவிட கருத்துக்கள் உள்ளும் மேலோங்கி இருந்தன. அப்படி அந்த இதழை அவர் படிக்காமல் போயிருந்தார். இப்பொழுது நாம் புரட்சி கருத்துக்கள் இவ்வளவு தூரம் பாரதிதாசனை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம், 127 ஆண்டு முன்னாடி கொண்டிருக்கிறோம் என்றால் அதை போன்ற சந்திப்புகள், அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அது பாரதியாக இருக்கலாம். பாரதியின் மூலம் தான் எளிமையை கற்றுக்கொண்டார் பாரதிதாசன். இதே பாண்டியன் பரிசின் முன்னுரையில் சொல்கிறார் பாரதிதாசன், தொடக்க கல்வி பயின்றவர்களுக்கும் என்னுடைய பாடல்கள் செல்ல வேண்டும், அதுதான் தமிழுக்கு செய்யும் ஆக்கம் என்று சொல்கிறார். ஆக அந்த எளிமை, ஒரு இதழாசிரியர் என்று சொல்வதா, குயில் என்ற பத்திரிகை, ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதி கவிதா மண்டலம் ஏற்கனவே விவாதித்தார்கள், தனக்கென்று ஒரு தனி பரம்பரையை உண்டாக்கியவர். இன்று 1000கணக்கான கவிஞர்கள் முளைத்திருக்கிறார்கள் என்றால், பூக்களிலே நானும் ஒரு பூவாக பிறப்பெடுத்தேன், பூவாக பிறந்த பின்பும் பொன் விரல்கள் தீண்டலையே நான் பூமாலை ஆகலையே என்று எத்தனையோ கவிஞர்கள் உருவாகாமல் இருந்திருப்பார்கள். இன்று இத்தனை கவிஞர்களை உருவாக்கி அவர்களுக்கு கருத்துக்குள் நாட்டுடைமையை அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள் என்றால் அது பாவேந்தரின் தனிச்சிறப்பு. தமிழுக்கு இசைக்கும் சம்பந்தம் இல்லை என்ற ஒரு விவாதம் இடையில் ஏற்பட்டது. இசை என்றாலே அது தெலுங்கு மொழி, இன்னிசை மொழி என்று சொன்னார்கள். ஆனால் இசை அமுது என்று ஒன்று தொடங்கி எல்லாவற்றையும் இசை நூல், அதாவது நாம் இப்பொழுது பார்க்கிறோம் பாண்டியன் பரிசு, பாண்டியன் பரிசில் இருப்பது அனைத்தும் என் சீர் விருத்தம். ஒரு இலக்கண முறை இருக்கிறது பாண்டியன் பரிசு முழுவதும். பொதுவாக நாட்டை பற்றி பேசினால் அவர்கள் வீட்டை பற்றி கவலை கொள்ளாதவர்கள் என்று ஒரு கருத்து மேலோடு இருக்கும். ஆனால் என்னுடைய கருத்தை சொல்கிறேன், நாட்டை பற்றி எவர் யோசிக்கிறாரோ அவர்தான் வீட்டை பற்றியும் விரிவாக யோசிக்க முடியும் என்பதிலே சந்தேகம் இல்லை. எப்படி சொல்கிறேன் என்றால், பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம், அதாவது எந்த ஒரு திருமணம் அந்த காலகட்டத்தில் புதுவையில் நடைபெற்றாலும் அந்த திருமணத்திற்கு ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் அது எப்பொழுதும் குடும்ப விளக்கு புத்தகமாகத்தான் இருந்தது. அது எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம். இப்பொழுதெல்லாம் முதியோர் இல்லங்கள் அதிகமாகிவிட்டன என்ற வருத்தம் இருக்கிறது அனைவருக்கும். ஆக ஒரு கட்டம் மேலே போய் பெற்றோர்களே தனது குழந்தைகளை அழைத்து, நான் இனிமேல் அங்கே இருந்து கொள்கிறேன், இனி உனக்கு சிரமம் தர வேண்டாம் என்று சொல்கிறார். ஒரு புது கவிஞன் எழுதுகிறான், முதியோர் இல்லங்கள் மனித காட்சி சாலைகள் அங்கே வந்து பார்த்து விட்டு போகின்றன, எப்பொழுதோ பால் குடித்த மிருகங்கள் என்று எழுதுகிறார். ஆக நாம் யோசித்து பார்க்க வேண்டும், இப்படி இருக்கும் ஒரு காலகட்டத்தில் முதலில் கூட்டு குடும்பம் என்ற ஒரு அழகான அமைப்பு இருந்தது, பின்பு அது குடும்பம் ஆயிற்று, கூட்டு இல்லை. இப்பொழுது அந்த குடும்பமும் இனிமேல் இருக்குமா என்பது ஒரு சந்தேகம், அதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் குடும்ப விளக்கு என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகம் எந்த தலைமுறையினும் வரிதவராமல் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம், நம்மளுடைய கட்டமைப்பை நாம் பாதுகாப்பதற்காக. இப்படி சொல்லும் பொழுது என்னுடைய சொந்த அனுபவத்தை இறுதியாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ஒரு 10 வயது இருக்கும், என்னுடைய தாயார் அமர்ந்திருக்கிறார், தந்தையார் அமர்ந்திருக்கிறார், இதை நான் வேறு எங்கும் சொன்னது கிடையாது. என்னுடைய தாயாரிடம் நான் ஏதோ போகிற போக்கில் சொல்கிறேன், நான் பெரிதாய் ஆன பிறகு நான் அமெரிக்கா சென்று விடுவேன், அங்கிருந்து உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, நான் படித்து அமெரிக்கா சென்று விடுவேன், அங்கிருந்து உங்களுக்கு பணம் அனுப்புவேன் என்று சொன்னேன். பொதுவாக இதை சொன்ன இதைத்தானே விரும்பினீர்கள், நான் அன்று படிக்க வேண்டும், வெளிநாடு செல்ல வேண்டும், நான் சம்பாதிக்க வேண்டும், பணம் அனுப்ப வேண்டும், நான் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று நினைத்தேன். எனக்கு 10 வயது, எனக்கு விவரம் தெரியாத வயது, ஆனால் என் முன் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார்கள், எனக்கு அதுவரை எதுவும் புரியவில்லை. அப்பொழுது எனது தந்தை எனது அம்மாவை பார்த்து சொன்னார், இப்பொழுது புரிகிறதா தனியாக போகும் வலி என்று கேட்டார்.
ஆக மேலோட்டமாக பெற்றோர்கள் இதை சொல்லலாம், ஆனால் உள்ளளவில் பேரண்டல் அஃபினிட்டி என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அதாவது ஒரு குழந்தைக்கும் பெற்றோருக்கும் இருக்கக்கூடிய உறவு. இதை அந்த காலத்தில் அற்புதமாக நமக்கு சொன்னவர் பாரதிதாசன் என்பதை சொல்வதற்காக உங்களிடம் இதை பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு மிகச்சிறந்த நாடக ஆசிரியர் விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறார், மாறுவேடமெல்லாம் அணிந்து பங்கு பெற்றிருக்கிறார். இந்த அற்புதமான ஒரு நிகழ்வில், பாரதிதாசன் விழாவில், பெண்ணின போராளியாக பாரதிதாசன் விளங்கி இருக்கிறார் என்பதை நான் சொல்லாமல் இறங்கினால் அது எனக்கு அவப்பெயர் ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் புரட்சி கவி என்று சொல்லக்கூடிய அந்த காப்பியம், அந்த காப்பியத்தில் கதாநாயகி இருக்கிறார். அவள் கவிதை கற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அப்பொழுது ஒரு கவிஞரை சந்திக்க சொல்கிறார் மன்னன். அந்த கவிஞர் அந்த புலவர் மீது இந்த பெண்மணிக்கு காதல் ஏற்பட்டு விடுகிறார். இதை எப்படியோ அறிந்து கொண்ட மன்னன் அவரை கொல்ல வேண்டும் என்று பணிக்கிறார். அப்பொழுது அந்த பெண் சொல்கிறார், சாதல் என்றால் இருவரும் சாதல் வேண்டும். அது அரசியாக இருக்கலாம், இளவரசியாக இருக்கலாம், கவிஞனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சாக வேண்டும் என்ற அற்புதமான ஒரு கருத்தை முன்னிறுத்தி அந்த புரட்சி கவி செல்லும். நேரத்தின் காரணத்தால் இந்த அற்புதமான வாய்ப்பு, இது ஒரு வாழ்நாளின் பேராக நான் கருதுகிறேன். ஒரு இளைஞனை அழைத்து உங்கள் முன் நிறுத்தி என்னை பேச வைக்கிறீர்கள் என்றால் அது எனக்கு பெருமை, எனக்கு மிகப்பெரிய பெருமை. இது இலக்கிய களத்திற்கு எந்த வகையிலும் பெருமையோ இல்லையோ, ஆனால் எனக்கு என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பெருமையாக இது என்றென்றும் இருக்கும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கிய நல்ல உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, முனைவரையாவிற்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.